சொன்னால் உடனே கொண்டு உறக்கம் தள்ளும். இது எவர்க்கும் கிடைக்கத்தரமோ, ஹரிபஜனம் எளிதில் கிடைக்கும் வரமோ. அமர்ந்து நன்றாக அமர்ந்து நெடுங்குரலில் அயல்மனையாளருடன் அழுத்த பழங்கதைகள் நினைத்து 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 சொல்வார். நெடுங்குரலில் அயல்மனையாளருடன் அழுத்த பழங்கதைகள் நினைத்து நினைத்து சொல்வார். இங்கே நிமலனை பாடு என்றால் நேரமே இல்லை என்பார். இவர்கள் நமது வழிவருதல் கடினம், மனம் இருகும் மனிதர் துயரே அடைவர்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு, ஏ பராசக்தி தேவிக்கு சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குரு ஞானானந்தமூர்த்திக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, சமஸ்த பக்த மண்டலிக்கு. எல்லாம் வல்ல குருமூர்த்தி, என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா ஹோம். என்னமோ டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்குது, எனக்கு தெரியும். யாராவது டேப் ரெக்கார்டர் வச்சிருந்தா தயவு செய்து டேப் செய்யாதீங்க. நீங்கள்லாம் சொன்ன வார்த்தையை கேட்குற சுந்தர பிள்ளைங்கன்னு தெரியுமே எனக்கு. தயவு செய்து டேப் யாரும் பண்ண வேண்டாம். வேற ஒன்றும் இல்லை, புத்தி அதில் தான் இருக்கணும், நான் பேசுறதுல இருக்காது. அப்புறம் கேட்கறதுக்கு போனோம் குருஜிமா, நீ இருக்கணுமே அது வரையில. அதனால் சொல்ற போது நேர முகத்துக்கு முகம் கேட்டா தான் உள்ள பதியும். எல்லாம் வல்ல இறைவன் சகல உலகங்களையும் படைத்தான். தன்னுடைய சங்கல்பத்தினாலே இந்த உலகத்தனையும் பூ உலகையும் படைத்தான். படைக்கிற போது பாருங்க எப்படி படைச்சான். முன்னாடியே சொல்லி விடுற கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவதல்ல. எல்லாம் வல்ல இறைவன் படைப்பு என்ற ஒரு பாலினை கோப்பையிலே வைத்திருந்தான். படைப்பதற்கு முன்னால் அந்த பாலுக்கு பேரு படைத்தல்னு பேர். அந்த கோப்பையிலிருந்து கொஞ்சம் பால் அப்படி கவுத்தான், எல்லா உலகங்களும் தோன்றின, பூ உலகம் உள்பட.
இன்னும் கொஞ்சம் கவுத்தான். ஆறு, ஏரி, குளம், குட்டை, சமுத்திரங்கள்லாம் தோன்றின. இன்னும் கொஞ்சம் கவுத்தான். ஆதித்யன், சோமன், அங்காரகன், புதன், பிரகஸ்பதி, சுக்கிரன், சனீஸ்வரன், ராகு, கேது போன்ற கிரகங்களை தோன்றுவித்தார். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தார். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று 12 ராசி தேவதைகளை உண்டு பண்ணினார். இன்னும் கொஞ்சம் படைக்க துவங்கி அந்த பாலை கவிழ்த்தார். மலர்களை உண்டு பண்ணினார். இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தான். தானியங்கள் எல்லாம் உற்பத்தி ஆயின. இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தான். புல், பூண்டு, பூச்சி, பறவைகள், மிருகங்களை எல்லாம் தோற்றுவித்தார். இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தான். காற்றை தோற்றுவித்தார். இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தான். உப்பை தோற்றுவித்தான். இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தான். உலோகங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணினார். கடைசியில இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தான். மனிதனை உண்டு பண்ணினார். இவைகளையெல்லாம் முதற்கண் தோற்றி வைத்து விட்டு கடைசியில மனிதனை தோற்றுவித்தான். இறைவி பக்கத்திலிருந்து கேட்கிறா, சுவாமி என்னங்க அநியாயம், இந்த பூமியில இந்த மனுஷன் தானே நம்ம பத்தி பாட போறான், இந்த மனுஷன் நம்ம பத்தி பேச போறான், இவனையெல்லாம் முதல்ல படைச்சிருக்கணும், எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில கொண்டு போய் மனுஷனை படைக்கிறீங்களே, என்ன காரணம்? அடி ஆசடே, இந்த பயலை படைக்கிறதுக்கு முன்னால இவ்வளவு வசதிகளை படைச்சி செல்ஃப் கண்டெய்ன்டு பூலோகம், ஆமா, இவ்வளவு வசதிகளையும் படைச்சுதான் இந்த மனுஷனை நான் போய் படைச்சிருக்கேன். அங்க போன உடனே இவன் என்ன பத்தி தான் பேச போறான் நினைச்சிய, தெரு தெருவா ஊர் ஊருவா வம்பு பேசுவாண்டி, சோத தின்னுட்டு தூங்கறதுக்கு நேரம் இல்ல, மொட்டை கட்டாசியெல்லாம் எழுதி போடுவாண்டி, வேற வேலையா இல்லை உனக்கு, ஏதோ லட்சத்துல ஒன்னு ரெண்டு என்னை பத்தி சொல்லும், அது என்னைக்கு இருந்தாலும் சொல்ல போகுது. சொல்லிவிட்டு அந்த கோப்பையில கடைசி ஒரு டிராப் பால் ஒட்டிக்கிட்டு இருந்தது படைத்தல, அதையும் கவிழ்க்க போனா உமையவள் போய் கைபிடித்தாள். ஏங்க மனுஷன் இவ்வளவு மோசமா? அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டீங்களே, இந்த கடைசி டிராப்பு அதை நாமே வச்சுக்கோ. அந்த கடைசி டிராப் என்ன தெரியுமா? திருப்தி. எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தான், திருப்தியை மட்டும் தான் வச்சுக்கிட்டான். நமக்கு எவ்வளவு இருக்கட்டும், ஒப்பதான திருப்தியே கிடையாது. நானூறு வெள்ளி சம்பாதிக்கிறான் ஒரு பய, காத்தால 7 மணிக்கு ஒர்க் ஷாப்புக்கு போனோம்னா ராத்திரி 7 மணிக்கு தான் திரும்பி வருவான். ஒரு மாசம் முழுக்க முழுக்க உழைச்ச உடனே 1ஆம் தேதி சம்பளம் 400 வெள்ளி. ஏன்பா தம்பி சௌக்கியமா இருக்கியா? என்னங்க குருஜி 400 வெள்ளி வச்சுக்கிட்டு என்னங்க பண்றது? 4 பிள்ளைங்க, வீட்டுக்காரி வேற, இங்க ஒண்ணும் அண்ணன் ஒண்ணும் போறலிங்க. ஏம்பா இருக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தி அடைய வேணாமா? எவனுக்கு இங்க திருப்தி இருக்கு? இங்க பாருங்க, இப்ப எழுத்த வீட்டுக்காரர் 700 வெள்ளி சம்பாதிக்கிறார். அது மாதிரி எனக்கு ஒரு 700 வெள்ளி வந்தா மேனேஜ் பண்ணுவேன். ஓஹோ, அப்ப 700 வெள்ளிக்காரன் திருப்தியா இருப்பான் போல இருக்கு. நான் அங்க நுழைஞ்சேன். என்ன உங்க சம்பளம் என்னமோ வருதுங்க, 700 வெள்ளி என்னமோ வருதும், சௌக்கியமா இருக்கீங்க நீங்க ஒண்ணு. 700 வெள்ளியில என்னங்க பண்றது இந்த காலத்துல? என் வீட்டுக்காரி ஒரு தடவை போயிட்டு வந்தா இந்தியாவுக்கு, அவர் ராமேஸ்வரம் போனோம், காசிக்கு போனோம், மதுரைக்கு போனோம், திருச்சினாப்பள்ளி போனோம், சமயபுரம் போனோம், ஸ்ரீரங்கம் போனோம் கேட்டாலே என்னமோ ஒரு தடவை போய் தல யாத்திரை பண்ணிட்டு வரமே அனுப்பிச்சேன். கடன் வாங்கி ஒரு 5000 வெள்ளி கொடுத்து விட்டேன். எடுத்துக்கிட்டு போனோம் சென்னையில இறங்கி ராமேஸ்வரம் போல ஒண்ணும் போல காஞ்சிபுரம் போயிட்டு ஆயோ. என்ன அடின்னா பட்டு சேலை வாங்க போனேன்னா 5000 வெள்ளியும் கடன், அங்க ஒரு 5000 ரூபா கடன், என்னங்க 700 வெள்ளி?
இங்க பாருங்க, அந்த கோடித்தரு குப்புசாமி இருக்காரு, இந்தியாவில இருந்து நானும் அவரும் ஒன்னாதாங்க வந்தாங்க ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி. என்னை விட படிப்பு குறவுங்க அவருக்கு. அவர் மாசம் 1000 வெள்ளி சம்பாதிக்கார், காடி வச்சிருக்கார். சொல்லுங்க, அவர் கொடுத்து வச்சவர். நேரம் குப்புசாமி வீட்டுக்கு போன, என்னங்க குப்புசாமி எப்படி இருக்கீங்க? 1000 வள்ளி சம்பாதிச்சிருக்கீங்க, காடி வச்சுருக்கீங்க. நீங்க ஒண்ணு குருஜி, இந்த காடி 10 அடி போனா 2 அடி நிக்குது. ஒர்க் ஷாப் அனுப்பிச்சு என் பிராணம் போகுது. இந்த 1000 வள்ளி வச்சு என்னங்க பண்ண முடியும்? நான் என்ன சுப்பையாவா, வக்கீல் சுப்பையாவா? குறைஞ்சது மாசம் ஒரு 5000-6000 வள்ளி வருங்க வக்கீலுங்க. அது மட்டுமா, எம்ஐசியில வந்து பின்னாங்கல சேர்மன் இருந்தா அப்படி இருக்கணுங்க. சரி சுப்பையா, என் புள்ள தானே, போய் விசாரிப்பான்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். சுப்பையா சவிக்குமான்னு கேட்டேன். ஏதோ குருஜி ஆசீர்வாதம் இருக்கேன். அப்போ முழு திருப்தி இல்லை. என்னையா வக்கீல் தொழில் செய்துக்கிட்டு எம்ஐசி சேர்மன், இங்க பாருங்க குருஜி, ஒரு புறா இப்படியே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, பெரியவன் பெரியவன் வசதி வசதின்னு. நான் வர்ற கட்டணம் வெளில போச்சேன்னா அதெல்லாம் வாடாங்க, ஏதோ இருக்க. ஒன்றும் நான் யாருக்கிட்டையும் போய் கையை நீட்டல, ஏதோ இருக்காங்க. என்னதான் சொல்லுங்க, நான் என்னங்க சாதாரண சேர்மன், அவ்வளவுதான். சாமி வேலை சொல்லுங்க, மந்திரி சர்த்தான நேர போன. இப்ப நான் இங்க மலேசியாவுக்கு வர்றதுக்கு மூல காரணமே என் புள்ள சாமி வேலை தான். அங்க போன சாமி வேலை, என்ன சமாச்சாரம் எப்படி இருக்கீங்க? என்னங்க குருஜி, காலையிலேருந்து ராத்திரி வரை நிம்மதியே இல்லைங்க. காசு வருது போறது என்னங்க பிரயோஜனம்? ஒரு நிம்மதி இல்லைங்களே. ஆக உலகத்துல எங்க நுழைஞ்சு பார்த்தாலும் நிம்மதியும் இல்லை, திருப்தியும் இல்லை. ஏனென்றால் இந்த நிம்மதியும் திருப்தியும் ஆண்டவன் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அப்ப அவன் திருப்தி அடையலன்னா போருமே, ஒரு இலைய தூக்கி மேல போடுங்க சந்தோஷப்படுறான், ஒரு துளசியை தூக்கி மேல போடுங்க சந்தோஷப்படுறான், ஒண்ணுமே இல்ல ஒரு கும்பிடு சந்தோஷம். நமக்கு வருமா? நல்ல பசி, நம்மளை ஒருத்தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிருக்கான், வீட்டுல நீங்க சோறாக்க வேணா, நான் அவன் வீட்டுக்கு சாப்பிட போறேன், அங்க போனோம், குருஜி சொல்லியிருக்கார் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்து ரொம்ப நல்லதுங்க நமஸ்காரம் போயிடாங்க, எப்படி இருக்கும் நமக்கு? ஆண்டவனுக்கு அப்படி இல்லை. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த்யா பிரயச்சதி. ஒரு இலைய தூக்கி என் பேர்ல போடுற, ஏதோ வாசனை இல்லாத பூவா இருந்தாலும் என் மேல தூக்கி போடு, பக்தியோடு போட்டால் எனக்கு பூரண திருப்திங்கிறான். ஆகின மனிதனுக்கு, உலகத்துல பிறந்தவனுக்கு திருப்தியும் இல்லை நிம்மதியும் இல்லை. கோயிலுக்கு வரவங்க அத்தனை பேரும் வந்த உடனே மாரி அம்மனை பார்த்துட்டு, அம்மா மகாமாயி நீ நல்லா இருடி, எவனாவது சொல்றானா? ஒப்பனானா? சொல்ல மாட்டான். தாயே என்ன காப்பாத்திரி, இனிமேலாவது என் வீட்டுக்காரன் என் சொன்னபடி கேட்கணும். இவோ அவன் என் வீட்டுக்காரிய கொஞ்சம் அடக்கி வைக்கப்படாதா, நீ ஏதோ பொம்பளைக்கு பொம்பளை அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி வைக்கிறேன், பிள்ளைங்கள்லாம் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. எப்ப பாரு நோய் நடுவு? இப்ப இந்த வெல்ஃபேர் டிக்கெட் வாங்கியிருக்கேன் டி மாயி மகாமாயி. ஆடி 26ஆம் தேதி குழுக்கல் 1 மில்லியன் டாலர். நீ எப்படியாவது என் நம்பர் வர்ற மாதிரி செய்துடு, நிச்சயமா உன் கோவிலுக்கு வந்து ஒரு 100 வெள்ளி செலவு பண்ணி அபிஷேகம் பண்றேன். தெரிதா போய $1 மில்லியன் அவனுக்கு கொடுத்தா இந்த தரித்திர பையன் 100 வெள்ளி அவனுக்கு கொடுக்கறான. என்ன சமாச்சாரம், என்ன சமாச்சாரம், என்ன தாராளம்! ஆக உலகத்துல பொதுவா யாருக்கு நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, திருப்தியும் இல்லை. எங்கையாவது கிடைக்குமா நிம்மதி, எங்கையாவது திருப்தி கிடைக்குமான்னு மனிதன் அலைந்து கொண்டே இருக்கிறான். ஏ ஓடி ஓடி ஏன் அலைகின்றாய்,
ஒரு நிலை நில்லாது உறுதியும் கொள்ளாது ஓடி ஓடியேன் அலைகின்றாய், ஓடி ஓடியேன் அலைகின்றாய், இருவினை வல்லாது குருவினை கொள்ளாது ஓடி ஓடியேன் அலைகின்றாய். அலைஞ்சுகிட்டே இருக்கும் நிம்மதிய. ஆக இந்த உலகத்தில நமக்கு இந்த கஷ்டங்கள் ஏன் வந்தது தெரியுமா? பிறந்ததினால் வந்தது. பிறவாமல் இருந்திருந்தால் வராது. நாம எப்ப பிறந்தோம்னு அம்மா அப்பா சொல்லி தெரியும். பிறப்பதற்கு முன்னால எங்க இருந்தோம்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. சரி, அப்புறம் ஊருக்கு கிளம்ப போறமே, பெரிய பட்டணம் வாய பொழக போறமே, இந்த சரீரத்தை உட போறமே, நாலு பேர் தூக்கிட்டு போறானே, அன்னைக்கு எங்க போறோம்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. முன்னாடி எங்க இருந்தோம்னு தெரியாது. நாளைக்கு செத்தா எங்க போறோம்னு தெரியாது. இந்த ரெண்டும் கட்டாம வேலையில நாம படாத பாடுபடுறோம், படுத்துறோம். இதுல இருந்து தப்பித்துக்க ஒரே வழி, மீண்டும் பிறவாமல் இருக்க வழியை தேடவும். பிறந்து பிறந்து என்ன பேரின்பத்தை கண்டாய், பிறந்து பிறந்து என்ன பேரின்பத்தை கண்டாய், பிறவாதிரு. என்ன மௌனமா இருக்க உடலிய, கேள்வி மேல கேள்வி. அவர் கடைசியில சொன்னேன், கண்ணா நான் நல்லா இருக்கணும்னு நீ விரும்புறியா? ஆமா. எனக்கு ரெஸ்ட் பண்ணணும்னு நீ விரும்புறியா? ஆமா. நீ எழுந்து போய என்னங்க குருஜி, 10 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாங்க வந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க வருவீங்களா 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 காத்துக்கிட்டு இருந்தோம். வர்ற போதெல்லாம் இந்த கோலாலம்பூர்காரங்களே அப்படியே வளைச்சுக்கிட்டு அப்படியே தள்ளி விட்டுறாங்க. இந்த வருஷமாவது வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரம், எனக்கு ஒரு ஊரா இதே கதின்னா என்னைக்கு ஓய்வு கிடைக்கும்? ஆக இடையே கிடைத்திருக்கிற நேரத்தை வீணடிக்க கூடாது. எவ்வளவு நாம உயிரோடு இருப்போம் நமக்கு தெரியாது. இருக்கிற வரையில் நல்லதையே பேசணும், இருக்கிறவது நல்லதையே நினைக்கணும், இருக்கிறவது நல்லவங்களோடவே பழகணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே செய்யணும். நல்லது செய்தவன், நல்லதை பார்த்தவன், நல்லதை கேட்டவன், நல்லதை எண்ணியவன் கெட்டதாக சரித்திரம் கிடையாது. அப்படி இருந்தாத்தான் இப்பிறவி பயனை நாம் அடைய முடியும். உலகத்தை நம்ம உலகத்துல நம்ம கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு, அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி சொல்ல வேண்டாம். நல்ல பிள்ளைங்க, சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் ஏற்கனவே முற்பிறவியில மேதாவியா இருந்து பெரிய புத்திசாலியா இருந்து விட்ட குறை தொட்ட குறை இப்ப வந்து பிறக்குது. அவன் கேட்கிற கேள்விக்கு நம்மால பதிலே சொல்ல முடியாது. ஒரு பையன் அவன் அப்பா கிட்ட போனான், அவன் அப்ப பிள்ளைய பார்த்தான், அலே ஏண்டா இப்படி வீணா போற, கொஞ்சம் வயசான உண்டா, உன்னை விட நான் பெரிய உண்டா சொன்னா கேள்றான் அவன் அப்ப. இது பழைய காலத்து மேதாவி, முற்பிறவியில மேதாவி பதில் சொல்றான் அந்த பையன். ஏப்பா நிஜமா சொல்லு, நீ என்ன விட பெரியவனா? பையன் கேட்கறான் அப்பனை பார்த்து. ஆமாண்டா உனக்கு என்ன வயசு? இப்போ எனக்கு 70 வயசா. எப்போ உனக்கு 70? ஆண்டவன் 100 வயசு இருப்பான்னு சொன்னாராம். ஒருவேளை நீ 100 வயசு இருக்கே வச்சுக்க, இன்னும் 30 வருஷத்துல நீ கோவிந்தா. எனக்கு இப்பதான் 20 வயசு, இன்னும் 80 வருஷம் நான் இருப்பேன் சொல்லு. நீ பெரியவனா? நான் பெரியவன். பிள்ளைகள் அதி புத்திசாலிங்க, நல்ல பிள்ளைங்க. அதுகளை அப்படி பங்கீடு பண்ணி தட்டி கொடுத்து விட்டுட்டா ஓஹோ ஓஹோ ஆயிடும் அதுடைய வாழ்க்கை. அதுவும் இந்த ட்ரக்ஸ் இருக்கு பாருங்க, போதை பொருள்கள். இந்த பிள்ளைகளுக்கு தெரியல, கேப்பார் வார்த்தையை கேட்டுக்கிட்டு சொல்வார் வார்த்தையை கேட்டுக்கிட்டு அறியாமையினால அதை சாப்பிட்டுறான். அப்புறம் அதுக்கு அடிமையாயிரம் நிறுத்த முடியல. கடைசியில உடல்ல வியாதி, உள்ளத்துல வியாதி, திண்டாடுறான். தேவையாயுது. ஆண்டவரை நினைச்சு அந்த போதையில இருக்க பழகணும். ஆக இந்த உலகத்திலிருந்து
உலகத்தில் பிறந்தா ஏதோ ஒரு விதமான கஷ்டம். நான் இந்த நாட்டு அரசாங்கத்தை பாராட்டுவேன், உங்களை பாராட்டுவதோடு சேர்த்து. ஏன்னா அந்தந்த மதத்தவர்கள் அந்தந்த மதத்தினை பின்பற்றுவதற்கு அவர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம சமயம் எங்கு பார்த்தாலும் இங்கு பரவிக்கொண்டு தன்னுடைய சேவையை செவனே செய்து கொண்டு வருகிறது. மலேசிய இந்து சங்கம் கேட்க வேண்டாம், அங்குள்ள ஆலயங்கள் போக்குவரத்து எல்லா அன்பர்களும் கேட்க வேண்டாம். நம்ம சமயத்திற்காக எல்லோரும் பாடுபடுகிறார்கள், எல்லோரும் ஒன்று சேர்ந்து உணர்வோடு. ஒரு கடற்கரையில் எனக்கு அதான் மயிலாப்பூர் கற்பகாம்பிகா ஞாபகம் வந்தது. என்ன அழகான ஆலயம், அந்த ஏழு கடல்களையும் போய் பார்த்தா அந்த பக்கம் கடலு, இந்த பக்கம் தண்ணி, உப்பே இல்லை. அதுதான் இறைவ அருள், இறை அனுகிரகம். அந்த கோடி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினாலே கோடி ஜென்மக்கள் செய்த பாவம் ஒழியும். ஆக ஆண்டவனை அடைந்தால் ஒழிய இப்பிறப்பினை அறுக்க முடியாது. ஆண்டவனை அடைய இரண்டே வழி, ஒன்று தாய் வழி, இன்னொன்று தந்தை வழி. தந்தை வழின்னா என்ன? ஆண்டவனுக்கு உருவம் இல்லை, ஆண்டவனுக்கு பெயரும் கிடையாது. அருவாய், உருவாய், உளதாய், இலதாய், இப்படி இருக்கான் சுவாமி. நாம எந்த உருவம் கொடுக்கிறோமோ அந்த உருவம் தாங்கி அந்த பிரம்மம் நமக்கு அருள் புரிகிறது. எந்த பெயர் கொடுத்து அழைக்கிறோமோ அந்த பெயரிலே நமக்கு திருவருள் புரிகிறது. இறைவனுக்கு என்று அடையிறதுக்கு தந்தை வழி, அது கொஞ்சம் கஷ்டம். உருவம் இல்லாத அந்த பரம்பொருள் அறிவின் வடிவமாக இருக்கிறது, பேர் அறிவின் வடிவமாக இருக்கிறது. அறிவின் வடிவமாக இருக்கிற அந்த இறையினை அறிவினாலே அறிந்து கொள்ள வேணும். ரொம்ப கஷ்டம் அந்த வழி. ஆனா அதை அறிந்தால்தான் அந்த சிவோகம் என்கிற தத்துவம் விளங்கும். அதை அடையறதுக்கு சுலபமான வழி தாய் வழி. தந்தை வழி என்று ஒன்று, தாய் வழி ஒன்று. இந்த ரெண்டு வழிதான் ஆண்டவன் அடைய. தாய் வழி என்ன? கோவில் கட்டுவது, குளங்கள் வெட்டுவது, விக்கிரகங்கள் சமைப்பது, கும்பாபிஷேகம் நடத்துவது, அர்ச்சனை செய்வது, அபிஷேகம் செய்வது, அலங்காரம் செய்வது, தூப தீபாராதனைகள் செய்வது, பஜனை செய்வது, ஓதுவது, இது மாதிரி வெளிப்படையாக செய்கிறோமே, இவைகள் எல்லாம் தாய் வழி. தாய் வழியாக போனா நாளடைவிலே மனம் ஒருநிலைப்படும். ஒரு நிலைப்பட்ட பிறகுதான் தந்தை வழி பலிக்கும். எப்பவுமே எந்த காரியத்தையும் பாருங்க, அம்மா மூலமா சாதிச்சுக்கலாம், அப்பா மூலமா முடிய. ஒரு பையன் இப்படிதான் ஓ லெவல் எழுதினான், ஓ லெவல் பரிசில இவன் நம்பர் வரல பேப்பர்ல. உங்க அப்பா வந்தான், ஏய் வாடாங்க செய்யல. இல்லப்பா நான் அடுத்த தபா பாஸ் பண்ணிடுறேன், தொலை போ. ரெண்டாம் தடவை மறுபடியும் ஓ லெவல், அது நன்னா போட்டான் ஓனு. அதுலயும் குழந்தைக்கு மார்க் ஓ தான். ஓஹோ பெரிய ரெண்டாம் தடவையும் ஃபெயில். மூணாம் தடவை எழுதினா அப்பவும் க்ளோஸ். நாலாம் தடவை எழுதினா அஞ்சாம் தடவை கடைசி இனிமே எழுத முடியாது. பரீட்சை எழுதிட்டு வரான், கூப்பிட்டான் அப்பா பிள்ளைய பார்த்து, இந்த தப்பா கணக்க நீ பரீட்சையில பாஸ் பண்ணல, நடக்கிறதே வேற, போட. ரிசல்ட் வந்தது, பேப்பரும் வந்தது, நம்பரும் வந்தது, இவன் நம்பரை காணும். பயலுக்கு பயம், வீட்டுக்கு போனா முறியடி நடக்க போகுது, கையோ காலோ முட்டியோ ஏதோ உடைய போகுது. இனிமே வீட்டுக்குள்ள எங்க அப்பா சேர்க்க மாட்டான், இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட எப்படியாவது தாஜா பண்ணி அப்பாவை சரி கட்டலான்னு வரோம். இந்த பையன் இருக்கான யார், இவனை பெத்தறேன். புள்ள புத்தி அவன் அப்பனுக்கு இருக்காதா? இவனுக்கு முன்னாடி பிறந்தவன் ஆச்சு. அவன் வாசல்லையே உட்காந்துருக்கான், ஒரு கையை வச்சுக்கிட்டு தூரத்தே பார்த்தான். இங்கிருந்தே கத்தி போடா, உள்ள காலை வச்ச முட்டிய முடிச்சு படவா போடா.
நீ இனிமே என் பிள்ளையில நான் கொப்பனம் இல்லப்பா. அப்போ 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 அப்பாவது தொப்பாவது போட. சமயக்கட்டில இவங்க அம்மா வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா. இவன் கத்துறான் வாசல், இவன் வீட்டுக்காரன் கிடுகிடு கரண்டி தோசை பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த கரண்டியோட வெளியில வந்த. என்ன அங்க நடு ரோட்டை நின்று கத்துறீங்க? கத்துற பெத்திருக்கியே ஒண்ணு. ஏன் நான் மட்டும்தான் பெத்தேன்? இந்த தடவும் இனிமே அவன் வீட்டுக்குள்ள வந்தான், அவனுக்கு சோறு கீறு போட்ட ஒன்னு கொண்டு விடுவான். பழைய உள்ள கெட்டிக்காரி அந்த அம்மா. இவன் இவ்வளவு கத்துறான், பயப்படல, பழக்கணும். கிட்ட வந்தா, ஏங்க அவனாவது ஓ லெவல் போயிட்டு ஃபெயில் ஆயிட்டான், நீங்க சத்தம் போடி போட உள்ள. ஏன்னா இவன் ஓ லெவலுக்கே போல. அவனாவது ஓ லெவல் வரையில் போய் ஃபெயிலானா நீங்க. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே குழந்தை சாது ஆயிட்டோம். அப்படியே குடும்பத்தை குட்டிச்சு விட போட போகல. போ அம்மா கொட்டுறா, கொட்டிக்க போ. அப்பா எந்த கோபம் தகப்பனுக்கு வந்தாலும் இந்த தாயினுடைய கருணை இருக்க. அதனாலதான் எங்க ஊர்ல ஓட்டு வாங்குற போதே தாய் குலமே சொல்லிதானே வாங்கலாம். தகப்பன் குலமே விழாத ஓட்டு. அப்படியே ஏமாத்தி ஏமாத்தி ஒரு பொது மேடையில பாசப்பங்க. தாய்மார்களே பெரியோர்களே அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க இங்கிலீஷ்ல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், முதல்ல லேடிஸ் தான். ஏன்? அவளுள் அவன் உண்டு, அவனுள் அவள் இல்லை. விளங்குதா? அவளுக்குள்ள அவன் இருக்கான், ஆனா அவனுக்குள்ள அவ இல்லை. அது என்னங்க குருஜி? ஆங்கிலத்தில் அவள் என்பதற்கு ஷி, எஸ் ஹெச் இ ஷி. அவனுக்கு ஹெச் இ ஹி. இந்த ஷீல பாருங்க, எஸ் எடுத்துட்டா ஹெச் இ இருக்கு, ஆனா ஹீல ஷி கிடையாது. அதனால்தான் அவளுள் அவன் உண்டு, என்னைக்கு அங்க அடக்கம். அவனுள் அவள் இல்லை. ஆக தாய் வழியா போனா எக்காரியத்தையும் சுலபமாக சாதிக்கலாம் என்று சொல்லிதான் இந்த தந்தை வழியை அடைவதற்கு இறைவனே உண்டு பண்ணினான் தாய் வழி. அம்பிகையை வழிபடுவது, முருகனை வழிபடுவது, ராமனை வழிபடுவது, கிருஷ்ணனை வழிபடுவது, சிவனை வழிபடு, எத்தனை வழிபாடுகளும் தாய் வழியைச் சேர்ந்தவைகள். அம்மாவுக்கு கருணை ஜாஸ்தி, அப்பாவுக்கு கருணை உண்டு, காட்ட மாட்டான் ஆம்பளை இல்லையா. அவனுக்கு மட்டும் என்ன பிள்ளைக குட்டிச்சு வேற போன என்ன? ஆனா இவனுக்கு கருணையை காட்ட தெரியாது. காரணம், இவன் உடல் உறுப்புகள் எப்படி திமிரான உறுப்புகள். பெண்களுக்கு திமிரான உறுப்புகளே கிடையாது, அது எல்லாமே சாந்தம். இவன் கத்தின கூட சும்மா ஏங்க, நம்ம பிள்ளைங்களை நாமே கத்தினாக்க அப்புறம் நாலு பேர் என்ன சொல்றாங்க போங்க. அண்ணா நீங்களும் சின்ன பிள்ளை அந்த போது இப்படிதான் இருந்தீங்க, ஏண்டி நீ பாத்தியோ இல்ல உங்க அப்பா சொன்னாரு. சாரத்துக்கு முன்னாலும் கிழமை அதையும் சொல்லிட்டு போட்டான் அவன்கிட்ட. ஆக தாய்க்கு கருணை ஜாஸ்தி. தாய் வழியாக வழிபட்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டும். முருகப்பெருமான் அவனை ஸ்தோத்திரம் பண்ற போது என்ன சொன்ன? சின்னஞ்சிறு வேலவா உன்னை சிற்றிடையில் வைத்தணைக்க என்ன தவம் செய்து வந்தாளோ எங்கள் தாய், என்ன தவம் செய்து வந்தாளோ. சின்னஞ்சிறு வேலவா உன்னை சிற்றிடையில் வைத்தணைக்க என்ன தவம் செய்து வந்தாளோ எங்கள் தாயாய், என்ன தவம் செய்து வந்தாளோ. முருகனுக்கு பெருமை அவன் அம்மா மடியில் இருந்ததுனால. அவன் அப்ப மடியில் இருந்ததாக எங்கேயுமே புராணத்தில் காணும். அம்மாதான்
இந்த அம்மா மாதிரி ஒரு தியாகம் பண்றவா உலகத்துல கிடையாது. ஸ்திரீகள் மாதிரி, பெண்கள் மாதிரி தியாக சிந்தனை உடையவர்கள் கிடையாது. அதனால்தான் பாருங்க, இன்னைக்கும் ஏதாவது வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னு ஐயர் வந்து எல்லாம் பண்ணி வைப்பார். நீங்க கை அப்படி வைங்க, இந்த அஷதியை கொடுத்து இந்தா நாங்க அப்படிங்க இடத்துல வச்சுக்கியா, வாழ்க்கை முழுங்க, இந்த வாழ்த்து வச்சுங்க, நான் சொல்ற மந்திரத்தை கேளுங்க. மமா பாக்த சமஸ்த துரித கைத்வார பரமேஸ்வர ஆக்யா பரமேஸ்வர புரித்தர்த்தம் மம தர்மபத்யாக சொல்லுவார். இந்த அம்மாவுக்கு பேர் என்ன தெரியுமா? தர்ம பத்தினின்னு பேர். எங்கையாவது தர்ம புருஷன் இருக்கா பாத்தியல? எவனாவது சொல்றானா அவர் தர்ம புருஷங்க? வீட்டுக்காரிக்கு பேரு தர்ம பத்தினி. ஏன்? இந்த தர்மம் அங்கதான் அதிகமா இருக்கு. இவன் அஞ்சு வள்ளி கொடுக்கணும்னு உள்ள போவான், அந்த அம்மா இருந்துட்டா வீட்டுல என்னங்க, அவ்வளவு தூரம் வந்திருக்காரு, அஞ்சு வள்ளி கொடுக்குறீங்க, 50 வள்ளி கொடுங்க. இந்த பெண்களுக்கு தர்ம சிந்தனை ஜாஸ்தி. கொடுப்பதிலே பெண் கோவிலுக்கு போற போது வாசல்ல துலுக்க சாமந்தி மாலை விற்பான் மாரியம்மன் கோவில் வாசல்ல. அது 1 வெள்ளி போட்டிருக்கும். பக்கத்திலேயே மல்லி மாலை 4 வெள்ளி. இவன் நேர துலுக்க சாமந்தி வாங்க போவான். என்னங்க அப்படி அம்பாளுக்கு சிவப்புன்னா பிடிக்கண்டே, சிவப்பா இருந்தாலும் நம்ம உள்ள வெள்ள மல்லி வாங்குங்க. 4 வெள்ளி யாரு கொடுக்குறீங்க? அம்பாளுக்கு தான் கொடுக்குங்க. நீங்க என்ன வரச்ச கொண்டு வந்தீங்களா? வாங்குங்க. என்ன கொடுப்பதிலே தாராளமுடையவர்கள் பெண்கள். இவன் 1 வள்ளின்னா அவன் 100 வள்ளி கொடுப்பான். இவன் ஒரு தடவை செய்த தியாகம் அது மட்டுமா? எப்படி தியாகம் பண்றான்? இவள் கருவுற்ற உடனே 3 மாசம் ஆன உடனே வாந்தி எடுப்பா, குடங்குடமா வாந்தி எடுப்பா, அப்படியே இடுப்புல விலா எலும்பெல்லாம் வலிக்கும். ஏங்க குருஜி உங்களுக்கு இது எப்படி தெரியும்? ஒரு பிறவில நானும் பெண்ணாக இருந்தவன் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? கிடையாது. குரு அருளினாலே எனக்கு ஞாபகம் உண்டு. நானும் நிறைய குழந்தைகளை பெத்த வந்தான். விலா எலும்பு வலிக்கும், மூச்சு முட்டும், அப்படியே சோர்வுற்று படுத்து விடுவா. இவ படுத்த நேரம் பார்த்து வீட்டுக்காரன் வருவான். இந்த வரேங்க, உடனே எழுந்து போய் அந்த சோர்வோட சோர்வா காபி கேப்பி போட்டு காபி சாப்பிடுங்க, சோறாக்கி வச்சிருக்கேன், வாங்க உட்காருங்க. இவனுக்கு ஒரு தலைவலி வரட்டும் இந்த ஆம்பளைக்கு. இங்க உள்ள ஆம்பளை எல்லாம் கோச்சிக்காதீங்க, என்ன சொல்றவனே ஆம்பளை தான், நான் நம்மளை பத்தி தானே சொல்லணும். இந்த ஆம்பளைகளுக்கு ஒரு தலைவலி வரட்டும், போய் படுத்துருவான். இருப்பா துணிங்கனையும் கட்டிடு விரட்டுவான் அவளை. அவள் ஒண்ணு இவன் வீட்டுக்கு சும்மா வரல, 75 பவுன் கையில 1.5 லட்சம் வெள்ளி வாங்கியிருக்கான். மாமனார் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்காரு, வைர மோதிரம் இத்தனையும் கொடுத்து அந்த பொண்ணு இங்க மாடா உழைக்குது. உதைக்கணும் இவனுங்களை, பாவம் தியாகம் பண்றதுகள் விரட்டுவான். ஏண்டே ஒரு வீட்டுக்கார ஒரு புருஷன் தலைவலியா படுத்திருக்கான்னு கொஞ்சமா உனக்கு இருக்கா? பெரிய டைகர் பாம்பு எடுத்துட்டு வா, டைகர் மாதிரி விழுவான். அங்கிருந்து இந்த அங்க ஏன் தேய்ச்சி விட்டா நான் குறைஞ்சி போடுவியோ தாயன் சார் தாங்க பாவத்தை பொறுமையத்த முட்டி இல்லாம கொஞ்சம் பிடிச்சி விடு. அவ டைபாய்ட்லயே படிச்சுக்கிட்டோம், இந்த பைய ஏன்னு கேட்க மாட்டான். பாரு உடம்பு பாத்துக்க, டாக்டர் கொடுத்த மருந்து எல்லாம் சாப்பிடு சொல்லிட்டு விடுவான். இவனுக்கு ஒரு தலைவலி வந்தா அவ கிட்டயே இருக்கணும், தேய்ச்சி உண்ணும் பிடிச்சி உண்ணும். அவளுக்கு டைபாய்டே வரட்டும், உடம்பு பாத்துக்கணும் போடுவான். அதுதான் தாயினுடைய அந்த ஸ்திரீகளுடைய தியாகம். அது மட்டுமா? 6ஆம் மாசம் சீமந்தம் பண்ணுவாங்க, 8ஆம் மாசம் வளகாப்பு பண்ணுவாங்க, வயிறு ஒப்பிடும், அந்த குழந்தை கை கால் முளைச்சிடும், உயிர் உள்ள போயிடும். 7ஆம் மாசம் கைய கால அசைக்கு உதைக்கும், உதைக்கிற போது ஒரு வலி இருக்கும். சாதாரணமா இந்த பய
ஆம்பளை பையனை சொல்கிறேன், இதான் அவங்கள சோத்துக்கு போவான், அவங்க வீட்டுக்காவது லட்டுக்கிட்டு பண்ணிருப்பாங்க, ஒரு 10-12 லட்டை தின்னுடுவான், வயிற்று வலி இருந்தாலும் 2 லட்டு வரும்போது கையில் எட்டு விடுவான், வலிக்க ஐயோ அவங்க அப்பா ஏண்டா மூச்சு விடுற, அவங்க வீட்டில் லட்டு பண்ணிருந்தாங்கள ரொம்ப நல்லா இருந்தப்பா, கண்ணாம்னான்னு ஒரு 10-15 தின்னுவிட்டேன். டேய் ஒரே ஒரு வழி சொல்கிறேன் கேளு, இந்த 2 விரலை வாய்க்குள்ளே விட்டு இப்படி ஆட்டு வாந்தி வரும், எல்லாம் போயிடும், நீ சும்மா இருப்பா, அந்த விரலோட இடம் இருந்ததுன்னா அங்கே 2 லட்டு போட்டிருப்பேண்ணா. கண்ணா அப்படின்னா எனக்கு சொல்லிட்டு வயிற்று வலி பொறுக்க முடியல, இந்த வலி சாதாரண வலி, மருந்து போட்டால் குணமாயிடும். அந்த குழந்தை உள்ள உதைக்கிற போது ஒரு வலி ஏற்படும், அவள் துடிச்சு போயிடுவோ, அந்த துடிப்பிலே ஒரு இன்பம் காணுவாள். என்னங்க என்னடி வயிற்று வலின்னு சொல்ல மாட்டாளா, என் புள்ள உதைக்கிறாருங்க உள்ள. நாம உள்ள இருக்கிற போதே அம்மாவை உதைக்க பழகிக்கிறோம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இல்ல, கருப்பழக்கம் காடு மட்டும், உள்ளையே அவளை உதைக்கிறதுக்கு பழகிக்கிறோம். வெள்ள வந்து எத்தனை பிள்ளைங்க தாயை மதிக்காம உதைக்குது, ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. தாய்க்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது ஐயா உலகத்துல, தாய் சொன்னபடி கேட்கணும். அவோ இந்த பிள்ளைகள் நன்னா இருக்கணும்னு சொல்லுவிட, தவிர கெட்டு போகணும்னு சொல்லுவளா, தாயை மதிக்கணும் பிள்ளைங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷம், என்ன 4 வருஷத்துக்கு முன்னால கோலாலம்பூர்ல பங்சார்ல ராமலிங்கேஸ்வரர் ஆலயம் புதுசாக அமைக்கப்பட்டது, அஸ்திவாரத்திலிருந்து கும்பாபிஷேகம் வரை முழுக்க முழுக்க குருஜி தான் தொண்டு செய்தேன். அங்க இந்தியாவிலிருந்து விக்கிரகங்களோ போக்குவரத்தோ அனுப்புறதோ இங்க வரதோ புரோகிதர்கள் அழைச்சு வரதோ எப்படி செய்யணும் ஏது செய்யணும் எல்லாம் பக்கத்துல நின்று, அதுக்கப்புறம் 2 மாசம் போய் படுக்கையில படுத்தேன், ஒரு பய கூட ஏன் கேட்கல. என்ன உலகம் அப்படிதான். அப்ப ஒரு பய வந்தான், சின்ன பையன் இளைஞன் வந்து நமஸ்காரம் பண்ணான், யாரப்பா தம்பி என்ன சமாச்சாரம், குருஜி நான் பின்னாங்கிலிருந்து வரேன். அப்படியா, சந்தோஷம். என்ன சமாச்சாரம், நான் ரொம்ப கெட்ட பழக்கங்கள்லாம் என்கிட்ட இருக்கு குருஜி, ரொம்ப கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு, நான் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொன்னபடிலாம் கேட்கறது இல்லை, நிஜமா எனக்கு ரொம்ப கெட்ட பழக்கம். உபன்யாசத்தை கேட்குற போது இவ்வளோ பாவங்கள் இருக்கே நம்ம செய்துட்டுமே, இதை யாருக்கிட்டையாவது சொல்லி அதுக்கு பரிகாரம் தேடணும், உங்ககிட்ட வந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு இளைஞனுக்கு அப்படி தோன்றதுன்னா வருங்காலம் சத்தியமாக நன்றாக இருக்கும். அவனுக்கு புத்திமதி சொல்லி விட்டேன், அது எனக்கு மறந்து போச்சு. இன்னைக்கு புறப்படுற போது ஒரு அம்மா வந்தா கும்பிட்டா, குருஜி நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. என்னம்மா, என் புள்ள ரொம்ப மோசம், சொன்ன வார்த்தை கேட்க மாட்டான், அப்படி இப்படி தினம் ஏதாவது கேட்டால் சண்டை தான் வீட்டில், விட்ட விட்ட ஓடி போட்டான். கோலாலம்பூர்ல உங்க லெக்சரை கேட்டுவிட்டு நீங்க சொன்னீங்க, அன்னையிலிருந்து எனக்கு சத்பு, எனக்கு ஒரே பிள்ளைங்க, அவன் எனக்கு மொத்தம் 9 டிக்கெட்டு பிறந்தது, கடைசி பையன் இவன், பாக்கியெல்லாம் பொண்ணு, இது ஒன்று தான் ஆம்பளை பையன். ரொம்ப என்ன மரியாதை, என்ன வசதி, நீங்க தான் குருஜி அவனை ஒரு மனிதன் ஆக்கியிருக்கீங்க, என் மனசு திருப்தி அடைஞ்சு. தவறு பண்றது எல்லோருக்கும் சகஜம், தான் பண்ணின தவறை உணர்ந்து திருத்தி கொண்டு விட்டால் அவன் தான் என் மனிதன், அந்த பையன் ஒரு மனிதனாக ஆகிவிட்டான். சத்தியமா சொல்றேன், அவன் வருங்காலத்தில் ரொம்ப நல்லா இருப்பான். நீ ஏன் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். தாய் முக்கியம், தவறி கூட தாயினிடத்திலே குற்றம் காணக்கூடாது. 10 மாசம் பெத்து சுமந்து, அதுவும் அந்த பிரசவ நேரம் வரும், துடிப்பையா, மூச்சு விட முடியாது, சாப்பாடு இறங்காது, ஆச்சு இன்னும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் குழந்தை வெளியில் வரப்போகுது, டெலிவரி ஆக போகுது, துடிப்போ. அந்த நேரம் பார்த்துருங்கோ, எல்லா நேரம் வீட்டில் இருப்பான் அந்த பைய, அன்னைக்கு இவன் சினிமாவுக்கு போடுவான், அக்கம் பக்கத்து வீட்டு வந்து ஏம்மா ரொம்ப முடியலைங்க, அநேகமாக நேரம் வந்துடுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு பிள்ளையோ பொண்ணோ ஏதோ நல்லபடிக்கு வந்தால் சரி, ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போவா,
அந்த கட்டில போட்டு அந்த பின்பக்கமா அந்த கட்டில அப்படி பிடிச்சிட்டு காட்டி விடுவாங்க, காலை ரெண்டு பேரும் பிடிச்சுக்குவான், துடிப்ப கத்துவா. ஏங்க குருஜி உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொல்லிட்டேன், ஏற்கனவே எனக்கு அனுபவம் உண்டு எத்தனையோ பிறவிகளுக்கு முன்னாலேன்னு. சும்மா சும்மா கேட்காதீங்க. குழந்தை வர்றபோது எட்டி உதச்ச குழந்தை முதல்ல தலையை நீட்டும் வெளியில், உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்க, வெள்ள வந்து விழும், அப்புறம் அதை தூக்கி. நமக்கெல்லாம் அந்த பிறந்த குழந்தைய நீங்க பாருங்க, அருவறுப்பா இருக்கும். பெத்தவனே பார்க்க மாட்டான் ஆஸ்பத்திரியில, குழந்தை பிறக்கிற போது அவன் இருக்க மாட்டான், பிறந்த உடனே சொல்லி அனுப்பி வரேன். ஏன்னா அது பிறந்த உடனே உடம்பு பூரா ஒரு விதமான சளி சுத்தின்னு இருக்கும், பார்த்தாலே அப்புறம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு சோறு இறங்காது, அவ்வளவு அசிங்கமா இருக்கும். பெத்த ஆனா பெத்தவள் அதை அப்படியே எடுத்து தன் தலப்புனால தொடைப்பலாம், கொஞ்சுவலாம், அவ்வளவு ஆசை. இப்படி ஆசையா வளர்த்தாயா நம்ம தாயார் நம்ம, அவகிட்ட நாம எப்படி இருக்கணும்? அவளை மறந்து விடுறான் ரொம்ப பேர், கல்யாணம் ஆக வேண்டியதுதான். அந்த ஆறு கஜத்தை விட்டுட்டு இந்த ஆறு கஜத்தை பிடிச்சோம்னா இவன் சொன்னபடி கேட்கறான், போடு தோப்பணும்னா எண்ணிக்கோங்கிறான். தப்பு தப்பு. தாயினும் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. அவளை நாம ஒழுங்கா வழிபட்டா தான் அவள் நாளைக்கு இறந்த பிறகு நமக்கு ஆசீர்வாதம் நிலைக்கும், இல்லைன்னா பித்திருக்கள் சாபம் வந்துடும் நமக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தையை பெற்றால அவ எத்தனையோ தியாகம் பண்றா, உடலை தியாகம் பண்ணிருக்கா, உள்ளத்தை தியாகம் பண்றா, மருந்துகளை தியாகம் பண்றா, ஆகாரத்தை தியாகம் பண்றா, தன் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் நமக்காக தியாகம் பண்றா. அது மட்டும் போதாது, பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில பேர் எழுதுவான், உன் பேர் நட நடராஜன். என்ன நடராஜன்? எஸ் நடராஜன். உங்க அம்மா பேர் என்ன? பார்வதி. உங்க அப்பா பேரு? சங்கர்ராம். என்ன வயிற்றுச்சல் பார்த்தீட? பத்து மாசம் நொந்து பெத்தா அவ அம்மா பேரு பார்வதி, பி நடராஜன் தானே வச்சிருக்கணும். எஸ் நடராஜனா, சங்கர் ராமையர் புள்ளையா. அந்த தாய் தன்னுடைய இனிஷியலையும் தியாகம் பண்றார், அந்த இடத்திலையும் புருஷனுக்கு ஸ்தானத்தை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட தியாகம்! அந்த தாயை வழிபட்டவன் என்னைக்குமே கெட்டதில்லை, தாயினிடத்திலே பாசம் உள்ளவன் என்றுமே கஷ்டப்பட்டதில்லை. சாதாரண உலகத்து தாய்க்கே இப்படி என்றால், லோகநாயகி இருக்காளே தாய்க்கெல்லாம் தாய் ஆதி பராசக்தி பராபட்டாரிக்கு மகா திரிபுர சுந்தரி. அவளிடத்திலே அன்பு வைத்து விட்டால் என்னதான் நடக்காது இந்த உலகத்திலே நமக்கு? இகலோகத்திலே வேணுகின்ற இன்பங்கள், பரலோகத்திலே மோட்சம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய சக்தி உடைத்தவள் அந்த ஆதி பொருளாய் சக்தி. அவள் மடியிலே தவழ்கிறான் முருகன். முருகன் பிறந்ததற்கு காரணம் சூரனை சம்ஹாரம் செய்ய. இந்த சூரன் வரம் பெற்றான், சாகா வரம் கேட்டான், கொடுக்க முடியாதுன்னு. என்றாவது ஒரு நாள் மடிந்தாக வேணும், முடியாதப்பா. சரி, இந்த உலகத்தில் எதனாலையும் எனக்கு ஆபத்து வரக்கூடாது, தந்தே பெண்ணுக்கு பிறந்தவனால எனக்கு ஆபத்து வரக்கூடாது. ஏதோ சின்ன குழந்தையா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா எங்கிட்ட வரக்கூடாது தந்தே. அதனால்தான் முருகப்பெருமான் சிவபெருமான் இடத்திலிருந்து தோன்றினான். ஏன்னா அவன் பெண்ணுக்கு பிறக்கவில்லை, ஆணுக்கு பிறந்தவன் முருகன் ஒருவன் தான் இந்த உலகத்தில் ஆண் பிள்ளை. ஆணுக்கு பிறந்தவன் நாம் அத்தனை பேரும் பெண்ணுக்கு பிறந்தவன் பெண் பிள்ளைகள். போர் நடக்கிறது, கஜமுகாசூரனை வதம் செய்து விட்டார் முருகப்பெருமான். எவ்வளவு நாட்கள் ஆகியும் இச்சூரனை முருகப்பெருமானால் ஜெயிக்க முடியவில்லை. எத்தனை அஸ்திரங்கள், எத்தனை சஸ்திரங்கள் போட்டாலும்
சூரனை ஜெயிக்கவே முடியல முருகனால. என்ன, இவ்வளவு நாட்கள் நான் யுத்தம் செய்தும் இவன் படைகளை எல்லாம் அழித்து விட்டேன், இவன் உடன் பிறந்தவர்களை அழித்து விட்டேன், எல்லோரையும் அழித்தும் இவனை என்னால் அழிக்க முடியவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்குங்கால் நாரத சுவாமிகள் வந்தாருங்க. வால்மீகி ராமாயணத்தில் ஸ்காந்தம் என்னும்படியான ஒரு இடம் இது. விஸ்வாமித்திரர் கங்கக்கரையில் ராமனுக்கு முருகனுடைய அவதாரத்தின் பெருமையை சொல்லுகின்ற கட்டம் இது. அதைத்தான் பிற்காலத்தில் தமிழில் எழுதி கண்டபுரம் வால்மீகி ராமாயணத்தில் ஸ்காந்தம் என்னும்படியான ஒரு இடம் இது. விஸ்வாமித்திரர் கங்கக்கரையில் ராமனுக்கு முருகனுடைய அவதாரத்தின் பெருமையை சொல்லுகின்ற கட்டம் இது. அதைத்தான் பிற்காலத்திலே தமிழில் எழுதி கண்டபுராணம் என்று வந்தது. முதலிலே எழுதியவர் வால்மீகி, ஸ்காந்தம் என்று பெயர். நாரத சுவாமிகள் பார்த்தவுடனே, முருகா என்ன உனக்கு கவலை? கவலை இல்லை, சூரனோடு தாரகாசுரனோடு யுத்தம் செய்கிற பொழுது எனக்கு அது ஒரு விளையாட்டாக இருக்கிறது. இருந்தாலும் எத்தனை அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் கொடுத்தாலும் அவன் தோற்பதாக தெரியவில்லையே. ஐயனே, நீ தனித்திருந்து போராடுகிறாய், நீ சிவத்திலிருந்து தோன்றியவன், சிவம் தனியாக நின்றால் எதையும் சாதிக்க முடியாது, சக்தி உடன் இருக்க வேண்டும். எப்பொழுது தக்ஷ மகாராஜனுக்கு பெண்ணாக பிறந்த தாட்சாயணி பரமேஸ்வரனை பிரிந்ததினாலே சிவம் தனியாக தலைமை இருக்க, பிறகு பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதியாக வந்து திருமணம் செய்து கொண்டு மன்மத சம்ஹாரம் நடந்தபொழுது நீ பிறந்தாய். ஆகையால் முருகா, சக்தி உனக்கு தேவை என்று சொன்ன உடனே திரும்பினான் சுவாமி. திருக்கைலாயம் ஓடினான், உமையவளை கண்டு வணங்கினான். அம்மா சக்தி வேண்டும் என்று நீ திருவபதாரம் செய்தனால் நான் வதைக்கப்பட்டேனே தவிர கொல்லப்படவில்லை. உன் திருக்கரம் பட்டதினால் நான் புனிதம் அடைந்தேன். என் ஆணவம் அகங்காரம் அட்டுழியங்கள் அத்தனையும் மறைந்தேன். இவ்வேளைகள் செய்த பிழைகள் ஏதேனும் இருப்பின் பொறுத்தருளுக, இவ்வேளையை ஏற்றருளுக என்று சொல்ல, சேவலை கொடியிலே அமர்த்தி கொண்டு மயிலை தன் வாகனமாக வைத்துக் கொண்டான் முருகப்பெருவான். தாரகாசூரனை ஜெயித்து அவனை ஆட்கொண்டதினாலே என்ன செய்தான், உடனே ஓடினான் திருக்கைலாயத்திற்கு தன் தாயின் இடத்திலே. நன்றி மறப்பது நன்றன்று, இல்லைன்னா அன்னைக்கே மறந்துடும். நாம எத்தனையோ பேருடைய எவ்வளவோ உபகாரம் பெறுகிறோம், நமக்கு மறந்து போகுது. ஏங்க நீங்க செய்தீங்களா கேட்கிறோம். தன்னுடைய நன்றி நவிலனை காட்ட வேண்டும் என்று முருகப்பெருமான் அம்பாள் எதிர போயிருந்தா, அம்மா உன் திருவருளால் அல்லவோ இத்தாரகாசுரனை வதித்தேன். உனக்கு நன்றி சொல்வதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது அடி தாயே, இருந்தும் உன் மீது பாட்டொன்று பாடுகிறேன், அப்பாட்டை ஏற்றருளுக என்றார். முருகனாலேயே தமிழின் அவதாரத்தினாலேயே தமிழிலே பாடப்பட்டது ஒரே பாடல், முருகன் பாடிய பாடல் ஒன்றே ஒன்று. பாடுவதற்கு முன்னால் இப்படி திரும்பினான். அங்கே அண்ணா நிற்கிறார். கொஞ்ச நாளுக்கு முன்னாலதான் அண்ணன் அப்பா அம்மாவை சுத்திட்டு பழத்தை வாங்கின கதை முருகனுக்கு தெரியும். ஆக தாய் தந்தையினிடத்திலே உலகங்களே இருக்கின்றன என்ற உண்மையை உலகத்துக்கு தெரிவித்த அந்த முழு முதற் கடவுளை முதலில் வணங்குவோம் என்று அண்ணாவை வணங்கி பிறகு அம்மாவை வணங்கினான். அவன் பாடிய பாடலுக்கு தேவி நவரத்தின மாலை என்று பெயர். அந்த நவரத்தின மாலையை அம்பிகையின் மீது பாடிவிட்டு பிறகு அகத்திய பெருமானுக்கு உபதேசம் செய்தார் முருகப்பெருவான். முருகப்பெருமானால் அகத்தியருக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த நவரத்தின மாலை
அகத்தியர் மூலமாக இப்பூமுலகுக்கு வந்து சேர்ந்தது. இன்னைக்கு உங்ககிட்ட உட்காந்து இத்தனை புராணங்களையும் சொல்லுகின்ற ஒரு வல்லமை குருஜிக்கு வந்திருக்குன்னா, குரு கிருப்பையினால அவரிடத்திலிருந்து நவரத்ன மாலையை உபதேசமாக பெற்று பாராயணம் பண்ண ஒரே பலன். எதையும் சாதிக்க வல்லக்கூடிய ஒரு மகத்தான சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த நவரத்ன மாலை. முதற்கண் முதுமுழுக்கவளி வணங்கினார். நாம் வணங்கும் பொழுது குருவை வணங்கி அதன் பிறகு விநாயகனை வணங்கி அப்புறம் அங்க போக வேணும். ஞான கணேசரணம் சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் ஞான சத்குரோ சரணம் சரணம் ஞானானந்தா சரணம் சரணம் ஞானபுரீஷா சரணம் சரணம் ஞானாம்பிகையே சரணம் சரணம் ஞான சத்குரோ சரணம் சரணம் ஞானானந்தா சரணம் சரணம். கணபதியை வணங்குவான் முருகப்பெருமான். ஆக்கும் தொழில் ஐங்கரநாற்றநலம் ஊக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணன். அம்பிகையை பார்க்கிறார். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார் நிலை எண்ணில் அவம் பெருகும் புழையேன் பேச தகுமம் பற்றும் வைர படைவாழ் வைர பகைவர்க்கு எமனாக எடுத்தவளே வற்றாத அருச்சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகை. மூலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளிக்கு உவையே சரணம் நீல திருமே நீல நினைவாய் நினைவற்று எளியே நின்றேன் அருள்வாய் வாளை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோ லலி. முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல் வீசரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் தத்தேறிய நான் தனயந்தாய் நீ சாகாதவரம் தரவே வருவாய் மத்தேரும் ததிக்கு இணை வாழ்வடையே மாதா ஜெயவோம் லலி. அந்திமயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிறம் பவளம் பொழிப்பாரோர் தெம்பொழிலானிது செய்தவள் யாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் எண்ணுபவர்க்கு அருள் எண்ணம் மிகுந்தாள் மந்திர வேதமய பொருளானாள் மாதா ஜெயவோம் லலிதா. கணக்கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே புனக்கிடையா பொலிவானவளே புனைய கிடையா புதுமைத்தவளே நாணி திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளிக்கதிரே வருவாய் மாதா ஜெயவோ லலிதா. மரகத வடிவே சரணம் சரணம் மகுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் ஸ்ருதி ஜதிலயமே இசையே சரணம் அரஹர சிவ என்று அடியவர் குழும அவர் அருள் பெற அருளமுதே சரணம் வரணவநிதியே சரணம் சரணம் மாதா ஜெயவோ லலிதா. பூமேவிய நான் புரியும் செயல்கள் ஒன்றாது பயன் குன்றாவரமும் தீமேலிடினும்
ஜயசக்தியன திடமாய் அடியேன் மொழியும் தீரம் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே தருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்கோகிலமே மாதா ஜயவோங்கலி ரஞ்சனி நந்தினி அங்கனி பதும ராகவிகாச வியாபினியம்ப சஞ்சலரோக நிவாரிணி வாணி சாம்பவி சந்திரகலாதரிராணி அஞ்சனமேரி அலங்கிருத பூரணி அமிர்தஸ்வரூபிணி நித்ய கல்யாணி மஞ்சுளமேரு சிங்கனிவாசினி மாதா ஜயவோம் லலிதம் வலை ஒத்த வினை கலை ஒத்த மனம் அருள பறையாரொலியொத்த விதால் நிலையற்றொழியேன் முடிய தகுமோ நிகழந்துகளாக வரந்த அலைவற்றசைவற்று அனுபூதி பெறும் அடியார் முடிவாள் வைடூரியனின் மலைய துவசல் மகளே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதா எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவின்றிடுவார் அவர் அற்புத சக்தியெல்லாம் அடைவர் சிவரத்தினமாய் திகழ்வரவரே மாதா ஜெயவோ லலிதாம்பிகையே மாதா ஜெயவோ லலிதாம்பிகையே மாதா ஜெயவோ லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோ முருகப்பெருமான் மீது 9 ரத்தினங்களை நினைவுபடுத்தி அவளையே ரத்தின சுருக்கமாக தோத்திரம் செய்கிறார் அம்பிகை அருள் புரிந்தார் இந்த நவரத்தின மாலையை முருகா உன் திருவாய் மலர்ந்தருளிய காரணத்தினாலே இதை யார் எந்த நேரத்திலே பாடினாலும் என் அருள் அவர்களுக்கு முழுமையாக இருக்கும் என்று அருள் புரிந்தார் ஒவ்வொரு நாளும் காலையிலே அதிகாலையிலே சூரியன் உதிக்கும் முன்பு எழுந்து குளித்து நெற்றிக்கு திலகமிட்டு நம் வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது ஏதாவது ஒரு தரித்த இடத்திலே அம்பிகை நினைத்து பாராயணம் செய்து இப்படி ஒரு மண்டலம் தவறாமல் செய்தால் எண்ணிய கருமம் ஈடேறும் என்று சொல்லுகிறாள் அம்பிகை ஒவ்வொரு நாளும் இதை பாராயணம் பண்ணிவிட்டுத்தான் எந்த காரியத்தும் துவங்க வேண்டும் என்ற சித்தம் நமக்கு இருக்குமானால் அந்த தாயின் அருள் முழுக்க கிடைக்கப்பெற்று அத்தாய் வழியினாலே தந்தையை வழியை பற்றலாம் முருகப்பெருமான் சொல்றான் இதுக்கு வியாச்சாரம் பண்ணணும்னா எனக்கு குறைஞ்சது 30 நாள் வேணும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்றேன் முதல் பதிகத்திலே கூறுவான் முருகப்பெருமான் அம்பிகையை பார்த்து கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான சபம் பெற்றும் தெரியார் நிலை எண்ணில் அவன் பெருகும் பிழையன் பேசத்தகுமோ அம்மா கற்றும் தெளியார் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காமா எக்கச்சக்கமா படிக்கிறான் வேதங்கள் படிக்கிறான் உபனிஷத்துகள் படிக்கிறான் ஆனா கற்றிருக்கானே தவிர அவங்கிட்ட தெளிவு இல்லை வேதம் என்ன சொல்லுது ஒரு வேதத்துல ஒரு இடம் சொல்ற சகதாபவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவவஹை தேஜஸ்வினாவதீதவஸ்து மாவி விஷாவஹை ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி என்ன வேதம் என்ன வேதம் என்ன சொல்றது பாருங்க அர்த்தம் தெரியல என்னமோ ஐயருங்க கத்துறாங்கயா அப்படி முட்டுருவான் சொல்ற ஐயர்களுக்கே அர்த்தம் தெரிய மாட்டேன் சகனாபவது எல்லோரும் ஒன்றாக வசிப்போம் வேதம் சொல்லு நல்லதை தான் சொல்லுவோம் வேதம் மொழிகள் வேறாம இருக்கலாம் என்ன ஒன்றுதானே
எனக்கு பசிக்கிறது. இது தமிழ். பசி உணர்வு வந்த உடனே ஐயா எனக்கு பசிக்கிறது. இதே ஹிந்தி தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தமிழ் தெரியாது. முஜே பூக்கு லகி அதே பசிக்கிறதுங்கிறது அவன் வேற மொழியில சொல்றான். கன்னடக்காரன் சுவாமி நங்க ஹசுவாகிறே எனக்கு பசிக்கிறதுங்கிறான். இங்கிலீஷ்காரன் ஐ எம் ஹங்கிரி. அப்ப என்ன வேற ஆயிடுமா? எண்ணம் ஒண்ணுதான், பசி என்ற எண்ணம் ஒண்ணுதான், மொழிகள் வேறாக இருக்கலாம். அதுபோல வடமொழி சொல் தேவலோகத்திலிருந்து பூவுலுக்கு வந்தது, முருகனிடத்திலிருந்து தமிழ் வந்தது. அது தாய்மொழி, இது தந்தை மொழி. ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் நல்லா இருக்கும் குடும்பம். சமஸ்கிருத வார்த்தை சேராம நம்மால தமிழ பேச முடியுமா பாருங்க? ஒப்பரான முடியாது. நான் எழுதித்தரேன். ஏங்க சௌக்கியமா? இந்த சௌக்கியங்கிறது வடமொழி சொல். நான் சுத்தமா இருக்கேங்க. அந்த சுத்தம் இல்லது சுத்தம். அது இவன் என்ன பண்ண தமிழாக்கம் பண்ணி சுத்தம் சுத்தம், அது வடமொழிச்சொல். இது என்னங்க பிரமாதம்? அந்த பிரமாதம் வடமொழிச்சொல். ஆக அப்பா மொழி இல்லாம அம்மா மொழி இல்லை, அம்மா மொழி இல்லாம அப்பா மொழி இல்லை. முழுக்க முழுக்க தமிழ பேசலாம். சிறுவ சீமை துணுக்கு கொணா எவனுக்காக புரியுமா? ஒரு சாக்கடி கொண்டாடா, இதான் சாக்கு பீஸ் துண்டு கொண்டு வாடா, சீமை துணுக்கு கொணா. அவன் கொணாதான், கொணவனான போயிடுவான். ஆக அப்பா மொழியும் அம்மா மொழியும் சேர்ந்து இருந்தாதான் ஒரு ரசம். என்னமாயா வாசிக்கிறாங்க பல, அது வடமொழி சொல். பேஷ் வடமொழி சொல். சபாஷ் அதுவும் வடமொழி சொல். இல்லைங்க அது தமிழ் இருக்குங்க. என்ன ஆஹா அதுவும் உடம்பொழி சொல். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே பரமேஸ்வரன் வந்து தோன்றியது. பிரிக்க முடியுமா? சக்தியையும் சிவனையும் பிரிக்க முடியாது. அதுபோல இம்மொழிகளையும் இந்த வேதம் சொல்றது சகனா பவது, நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வசிப்போம். சகனௌ புனத்து, சேர்ந்தே சாப்பிடுவோம். சாப்பிடுறோமா? கதவை சாத்தி தோன்றியது. பிரிக்க முடியுமா? சக்தியையும் சிவனையும் பிரிக்க முடியாது. அதுபோல இம்மொழிகளையும் இந்த வேதம் சொல்றது சகனா பவது, நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வசிப்போம். சகனௌ புனத்து, சேர்ந்தே சாப்பிடுவோம். சாப்பிடுறமா? கதவை சாத்தியா? யோ கதவை சாத்து. சாப்பிடற நேரம் எவனா வருவான். நீ எங்க ஊருப்பட போற? சகனௌ புனத்து, சேர்ந்தே சாப்பிடுவோம். அப்போ அங்க ஜாதி வருதா? சமபந்தி போஜனம்னு அவன் போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டுக்கிறானே, அது வேற. அதெல்லாம் எங்க ஊர் கதை. ஒரு ஹரிஜனோட உட்கார்ந்து சாப்பிடணும்னு பேசுவான் எல்லாரும். மனம் ஒன்றுமா? அந்த மனம் பக்குவம் உனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் தாயின் கிருப்பை கிடைக்கும். ஏன்? எல்லோரும் அவளால் படைக்கப்பட்டவர்கள். அங்க எங்க உயர்வு தாழ்வு வந்தது? ஏழை எங்க வந்தான், பணக்கார எங்க வந்தான்? ஏழை தனவான் என்றே இறைவன் எண்ணினில் ஒரு போதும் எழுதவில்லை. ஏழை தனவான் என்று இறைவன் ஏட்டினில் ஒரு போதும் எழுதவில்லை. எல்லாம் வினை பயன் என்றுணர்ந்தாலோ ஏற்ற தாழ்வு போல் இடமும் இல்லை. எல்லாம் வினை பயன் என்றுணர்ந்தாலோ ஏற்ற தாழ்வு போல் இடமும் இல்லை. ஓடி ஓடியே மலைகின்ற என்னவா அது? இன்னொரு நாள் சொல்றேன் ஐயா. ஏழை என்றும் தனவான் என்றும் இறைவனா படைத்தான். இன்னைக்கு சரியா இப்ப 8:55
இந்த 8 அனுபவத்தை உலகம் பூராவும் எத்தனையோ ஆஸ்பத்திரியில் குழந்தைகள் பிறக்கும். ஒவ்வொரு வினாடியும் குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப இந்த 8:55 பினாங்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. ஜோசியரை விட்டு ஜாதகம் எழுதுவாங்க இல்லையா? அப்போ உலகத்துல பிறந்த எல்லா குழந்தைக்கும் அதே ஜாதகம் தானே எழுதணும். அதே ஜாதகம் உள்ள கண்டு ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? இது பிறந்தது சேவப்பா இருக்கு, இன்னொன்னு கருப்பு, உனக்கு கையே இல்லாத பிறகு ஒண்ணு செவடு ஊமை பிறக்கச்சிய. ஒரே ஜாதகம் உடைய இந்த குழந்தைகள் வளர்ந்த உடனே ஒன்னு வக்கீலா இருக்கு, ஒன்னு கலெக்டரா இருக்கு, ஒன்னு என்ஜினியரா இருக்கு, ஒன்னு வாத்தியரா இருக்கு, ஒன்னு கோயில் வாசல்ல காவி துணி போட்டு உட்காந்து இருக்கு. என்ன அப்ப ஜாதக பிரகாரம் தான் நம்ம வாழ்வு நடக்குதுன்னா, ஒரே ஜாதகமா உள்ள எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கான். ஆகையினால இந்த ஜாதகம் பாக்குறது இதெல்லாம் ஏதோ மன திருப்திக்கே தவிர நாம் செய்த வினை பயன்தான் பலன் கொடுக்கும். ஆகையில ஏழை என்றும் தனவான் என்றும் இறைவன் படைப்பதில்ல, முற்பிறவிகளிலே நல்ல காரியங்களுக்கு வாரி வாரி கொடுத்திருப்பான். இன்னைக்கு வசதியா பெரிய கோடீஸ்வரனா பணக்காரனா பிறந்திருப்பான். முன் ஜென்மாவில காலனா தர்மம் பண்றக்க மாட்டான். இந்த தடவை பிறக்கிற போது ஒரு காலனா கிடைக்கிறதுக்கு ரோட்ல பிச்சை எடுப்போம். கொடுத்தவன் கட்டதில்லை. இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாறும். தபோவனத்தில் குருமூர்த்தி இறைச்சுட்டே இருந்த கிணறு ஊறிக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கும். இறைக்கலன்னா பாசி பிடிச்சி நாறும். கொடுத்தவன் கட்டதில்லை. அது சில பேர் கொடுக்கறாங்க பாருங்க. ஐயோ உங்களெல்லாம் விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, உலகம் பூரா சுத்தல என்ன சுத்திட்டு இருக்கேன்னு. அந்தந்த ஊர்ல இந்த நோட்டுகளுக்கு கலர் உண்டு பாத்துருக்கீங்களா? இந்த தர்மம் பண்ற போது சில பேர் இந்த நீல நோட்டை தேடுவான். முன்னால சிகப்பு நோட்டு தெரியும், அதை தள்ளுவான். பரிசை திறந்து மகாமாயிக்கு ஏதோ காணிக்க செலுத்தணும்னு வருவான். பரிசை திறந்து ஐயர் தீபாரணம் பண்ணி வருவாரு. பரிசை தரப்பான், இந்த ஜிப்பு தரப்பான், பொத்துன இந்த சிகப்பு நோட்டு, அது 10 வழி நோட்டு, எட்டி பார்க்கும், அது தள்ளுவான். அதுக்கப்புறம் ஒரு பச்சை நோட்டு, அது 5 வழி நோட்டு, அதையும் தள்ளுவான். நீல நோட்டு, அந்த 1 வெள்ளி புண்ண புண்ணியம், ஐயோ அதை தேடி எடுப்பான் அந்த 1 வெள்ளிய. ஒருவேளை அதில் 1 வெள்ளி இல்லைன்னு வச்சுக்கோ, சில்லற இருக்கான்னு பார்ப்போம். அதுவும் இல்லைன்னா காரியாலயம் ஆபீஸுக்கு போய் அந்த 5 வெள்ளி நோட்டை கொடுத்து மாற்றுவான். அள்ளி அள்ளி ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறான். அவனுக்கு கொடுக்கிற போது எண்ணக்கூடாது, எண்ணாமல் கொடு, எதையும் எண்ணாமல் கொடு. காசு மட்டுமில்ல, ஆண்டவனை எதையும் விரும்பி கொடுக்காது. தர்மம் பண்ற போது விரும்பி கொடுக்க கூடாது. தானம்னு ஒண்ணு இருக்கு, தர்மம்னு ஒண்ணு இருக்கு. தர்மம் தலை காக்கும்னு சொன்னானே தவிர தானம் தலை காக்கும்னு சொன்னானே? ஏன்னா தானம் என்பது ஒன்றை விரும்பி செய்வது தானம், தர்மம் என்பது எதையும் விரும்பாமல் செய்வது. எதையும் விரும்பாமல் என்று நாம் தர்மம் செய்கிறோமோ அதுதான் நம்மை கடைசி வரையில் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பரம்பரையும் முன் பின் 7 தலைவர்களையும் காப்பாது. ஆக இவ்வளவு கற்றிருக்கிறார்கள் மக்கள், ஆனா அவங்கள்ட்ட தெளிவு இல்லை. எல்லாம் ஊருக்கு உபதேசம் இவனுக்கு கிடையாது. Easier said than done என்பான் ஆங்கிலத்தில். சொல்லுவது சுலபையா, செய்வது கடினம். ஆக கற்றும் தளியார் அம்மா எத்தனையோ கற்றிருக்கிறார்கள் அறிவாய்கள், ஆனா அவங்களுக்கு தெளிவு இல்லை. காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார். உலக பாசமே வேண்டாம், பந்த பாசங்களே வேண்டாம் என்று அனைத்தையும் உதறிவிட்டு காட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு கண்மூடி தவமையிட்டுகிறார்களே தவசிகள், அவர்களாவது உன்னை அறிந்து கொண்டிருக்கிறார்களா? காடேகதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரிய நிலை எண்ணில் இவர்கள் நிலையே இப்படி இருக்குன்னா அவம் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ? மலை சைஸ்ல பாவம் பண்ணியிருக்கேன், கொஞ்சமா நஞ்சமா நான் எவ்வளவு சோறு தின்றிருக்கேனோ அதை விட கோடி மடங்கு பாவம் பண்றேன். யோசனை பண்ணி பாருங்க, நீங்க சின்ன வயசுல சோறு திங்க ஆரம்பிச்ச போது பாருங்க, ஒரு தட்டு சோறு,
வயசாக ஆக தினம் அந்த சோத்தை அப்படியே கணக்கு பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு அப்பெல்லாம் நாலு வேளை, அப்பப்போ அம்மாவுக்கு தெரியாம டப்பாவை திருடி தின்கிறது வேற, அப்புறம் ஹோட்டல்ல போய் தின்கிறது, கடையில போய் தின்கிறது, வீட்டுக்கான தின்னதெல்லாம் சேர்த்தி வைங்க. மலேசியாவில் இடம் இருக்காது, அவ்வளோ தின்னு இருக்கும். ஏதாவது பயன் உண்டா? என்னங்க நான் நல்லா தானே இருக்கேன், எதுக்கே கொண்டு வைக்கிறதுக்கா? கடைகளை இவ்வளவு தின்னுபட்டு என்னடா ஆச்சுன்னா கொண்டு வச்சிருவோம். ஏதாவது கூட வருமா? யாரையா கூப்பிட்டு பாருங்களேன், என்னங்க நாளைக்கு நான் போறான்னு இருக்கேன் வரையில. ஒன்னு வேணும், பரமேஸ்வரன் இப்ப தவ தரிசனம் கொடுக்கணும். சத்தியமா சொல்ற, திடீர்னு இப்போ பார்வதி பரமேஸ்வரன் அப்படியே இந்த துவஜஸ்தம்பத்துக்கு மேல உள்ள அந்த மணி எல்லாம் விளக்கிட்டு, எல்லாரும் பாருங்க ஆசை பாக்குறாங்க, ஒரு சபலம் ஆசை ஆற விட்டுது. அங்கிருந்து இறங்கினார், பார்த்தார், ஆஹா, பட்டர்வொர்த், திஸ் பிளேஸ் வொர்த் ஆஸ் அ பட்டர். அது என்னடா, நான் $1 million வொர்த், இங்கே பட்டர் வொர்த் வெண்ணெய் அளவு. ஏன்னா ஆண்டவனுடைய ஹிருதயம் அப்படி வண்ண மாதிரி ஒருங்க பட்டர் வொர்த். இறங்கினான், இத்தனை பேரும் நம்முடைய பக்தர்களா? ஆஹா, இப்புவியிலே இந்த ஆலயத்திலே இவ்வளவு பக்தர்கள் நமக்கு இருக்கிறார்களா என்று பார்த்து, இப்பொழுது என்னுடன் கைலாயத்திற்கு எத்தனை பேர் வருகிறீர்கள் கேட்கட்டும். அவன் உங்களோட சேர்ந்து நானும் வெளில வந்துருவேன். அதுல ஒருத்தன் புத்திசாலி, கற்றும் தெளியார் கற்றவன் போவான், பரமேஸ்வரா நீயே இங்கு வந்த பிறகு திருக்கைலாயம் என்று ஒன்று உண்டோ, எங்களோட நீ இருந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு எல்லா பேப்பர்லயும் அட்வர்டைஸ் பண்ணிட்டு டிக்கெட் வச்சு, பரமேஸ்வரன் ஒரிஜினல் பரமேஸ்வரன் டிக்கெட் 100 வெள்ளி கோவிந்தா. அவன் ஆக ஈஸியர் செட் தென் டன், சொல்லுவது சுலபம் செய்வது கடினம். என்னங்க வாழ்க்கை வெறுத்து போச்சுங்க, முடியலைங்க ஆச்சு, நாளைக்கே நான் வாய போட தயார், கைலாசமோ வைகுண்டமோ எங்கேயோ போறங்க அப்படி சொல்லுவோம். விரக்தியில பொத்துன்னு வலிக்குவீங்க, சொன்ன உடனே வலிக்கும், பேசாம இருக்கணும் இல்லையா, ஏன்னா போறதுக்கு வழி. டாக்டருக்கு போன் பண்ற, என்னத்துக்கு இதான் போறேன், நீ பேசாம போறேன்னு பேசாம இருக்கலாம்ல, டாக்டருக்கு போன் எல்லாம் சொல்றதோட சரி. கற்றும் தெளியார் காடே கடியாய் கண்மூடி நெடுங்க நகவானதவம், பெற்றும் தெரியார் அம்மா நிலை எண்ணில் அவம் பெருகும் புழையன். கொஞ்சம் நஞ்சம் தப்பு பண்ணிருக்கேன், என் தப்ப தூக்கி போட்டா உலகத்துல இடம் இல்லை. எத்தனை பேரை பத்தி கோல் மூட்டியிருக்கேன், எத்தனை பேர் மனம் புண்படும்படியாக பேசியிருக்கேன், எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன், எவ்வளவு ஜீவன்களை கொண்டிருக்கேன், வாயிலே சிவம் வயிற்றிலே அசைவம் என்ன பிரயோஜனம்? கொல்லானை புலாலை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் நான் வள்ளுவ பெருமான், புலால் உண்ண வத்தவர் எனக்கு வேற வழி இல்லை. எத்தனை உயிர்களை கொல்லுவதற்கு நான் காரணமா இருக்கேன், எவ்வளவு பாபம், இவ்வளவு பாபம் பண்றேன் அம்மா, உன்னை நான் அறிந்து கொள்ள முடியுமோ என்று நம்முடைய சார்பிலே முருக பெருமான் கேட்கிறார். மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளையே சரணம் சரணம், குன்றாத ஒழிக்குவையே சரணம், நீல திருமேனியிலா நினைவாய் நினைவற்றி எளிய நின்றேன் அருள்வாய் வாழை குமரி வருவாய். மூலக்கணல் சுவாமி அவனை பார்த்து, மூலம் என்றால் துவக்கமானது, ஆதீன்னு அர்த்தம், ஆதீன் வந்தவர் பலருக்கு அந்தம் கிடையாது முடிவு கிடையாது, எல்லோருக்கும் மூல காரணமாக உடையவளே கனல், சூடுன்னு அர்த்தம் இல்ல, ஜோதின்னு அர்த்தம், ஆதியான ஜோதியானவளே வெளிச்சம்னா அதுதான் வெளிச்சம். ஒரு மின்னல் அடிச்சா நம்மளால பார்க்க முடியல, இம்மின்னலையும் காட்ட ஒளி புரிந்தவள் அவளை பார்க்கணுமானா அதற்கு தகுந்த பக்குவத்தையும் கண்ணினையும் பெற வேண்டும். சூடர் அர்த்தம் வச்சுக்குவோம், நம் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி. நாளைக்கு ஏதாவது ஆகி போச்சு, அப்பா புகுந்துட்டாரு கீழே, டாக்டர் வந்தான், டாக்டர் சார் நல்லா இருந்தாருங்க, இப்பதான் காபி சாப்பிட்டார் வெளில வந்தார், பொத்துன்னு விழுந்துட்டாருங்க, உடனே டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படிலாம் பார்த்து இப்படியே செய்வார், உடனே கையை தூட்டு தொட்டு பார்ப்பான், சுடுதான்னு பார்ப்பான், சூடு இருக்கான்னு பார்ப்பார், அதாவது அம்பாள் உள்ள இருக்காளா இல்லையா,
இல்ல கிளம்பிட்டாள. சூடு இருந்தா அம்பாள் இருக்காள்ன்னு அர்த்தம், அம்மா இருந்தா அப்பா இல்லாம இருக்க மாட்டாவோ. சிவனும் சக்தியும் பிரிந்தது கிடையாது. சிவன் யாரு? அவன் ஹிருதயத்துல இருக்கான், அங்க டான்ஸ் பண்றான். என்னது இது? ஹிருதயம் துடிக்குதான், அதை நிறுத்தேன் பார்க்கலாம். நம்மால் அதை நிறுத்த முடியுமா? தூசி பறக்கிற போது கண்ணு தானா மூடுத, நீயாவா மூடுற? மூக்கு சுவாசிக்குது, நீயா சுவாசிக்கிற? மூக்கு அதுவா சுவாசிக்குது, கண்ணு அதுவா மூடுது, ஹிருதயம் அதுவா துடிக்குது. ஒரு நாளைக்கு அதுவா நின்னதுன்னா உங்க எது என்ன? கேட்க வேண்டாம்னா காதை அடைச்சிக்கலாம், சுவாசிக்க வேணாம் மூக்கு அடைச்சு பாரு. முடியலையே. அப்ப உன்னால செய்ய முடியாத ஐட்டம் உங்ககிட்டயே இருக்கு, அதை அடக்க முடியல. உன்னால நீ என்ன பண்ண போற? அங்க உள்ள அந்த சக்தியான ஷூட் இருக்கு, அந்த ஷூட்டை ரசிக்கிற பகவான் நடன சபாபதி ஒண்ணு போல தாளம் தப்பாம ஆடுறான் நடராஜா. அவன் தாளம் தப்பாம ஆடுற வரையில் தான் நீ இருப்ப. மெல்ல அம்மா என்ன பண்ணும் பராசக்தி, என்னங்க வா உள்ளுக்குள்ள மருதயத்துக்குள்ள, நான் ஒன்னா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கிளம்புவோம். உடனே வாண்டாம் வாண்டாம் டாக்டர் சொல்லுவான், ரொம்ப ஜாஸ்தி துடிக்குதுங்க ஆபத்துங்க அம்மா. சில சமயம் அவன் அம்மா சொல்லுவா, நான் உங்களோட பேச மாட்டேன், அவங்களுக்கு புருஷன் மனைவிக்குள்ள ஊழல் வருமே. உடனே அவருக்கு சுரத்தை வைக்கணும், ஸ்லோவா போனாலும் நீ கோவிந்தா, ஃபாஸ்டா போனாலும் நீ, அந்த தாளம் பேசகாம இருந்தா தான் நீ இருப்ப. இதைத்தான் மூல கனலே சரணம் சரணம் முடியா முதலே, அழிவில்லாத முதலுடையவளே நீதான் அந்த முதல். போற்றினார். அடுத்தபடியாக முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்று அருளும் முதல் வீசரணம், வித்தே விளைவே சரணம் சரணம், வேதாந்த நிவாசினியே சரணம், தத்தேறிய நான் தலை என் தாய் நீ சாகாத வரம் தரவே வருவாய், மத்து ஏறும் ததிக்கு இணை வாழ்வு அடையே. அம்மா படைக்கும் பொழுது ஆண்டவன் அவன் பெயர் பிரம்மா, படைக்கிற போது அவனுக்கு பேரு பிரம்மா. ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான் எல்லா ஆளும். ஏங்க நம்ம சமயத்தில் இவ்வளோ தெய்வங்களா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம். ஏன் நம்ம சைவத்தில் மட்டும் ஊறுப்பட்ட தெய்வம், சிவனு நடராஜரு ராமரு கிருஷ்ணரு அம்பாள், அந்த அம்பாளில் மகமாயி சரஸ்வதி துர்க லட்சுமி மகாகாளி ருத்ரகாளி எத்தனை முருகன்ல ஒரு முகம், கோமண முருகம், கொடி பிடிச்ச முருகம், தடி பிடிச்ச முருகம், ஆறு முருகம், என்னங்க இவ்வளோ தெய்வமா நமக்கு உருப்படியாவே இல்லையே. ஏதோ ஆண்டாம் ஒருத்தன் ஒருவனே தான் தெய்வம், ஒன்றே தெய்வம் ஒருவனே தெய்வம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றாங்க. அப்படின்னா என்னதுக்கு இவ்வளோ கோயில் இவ்வளோ உருவம் எதுக்கு? பினாங்கு வந்தேன் பாருங்க, அதுக்கு வாழைப்பழம் கட்டுபடி நெட்டினா ஒரு கை நட்டும், என்ன என்னமோ குரங்குன்னு நினைச்சுட்டு எனக்கு ஒரு நாளைக்கு கோவம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதை வாங்கின உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு, குட் பாய் அடி சக்க, நமக்கு இப்படி ஒரு பேர குட் பாய், உனக்கு ஏதாவது மரியாதை கிரியாதை இருக்கா? குருவை பத்தி பார்த்து குட் பாய். குருஜி நீங்க தானே அப்பா அம்மா தெய்வம் எல்லாம், உங்களை என் மகனாவும் பார்க்கறேன், அதனால இவ்வாற குட் பாய் தொலைஞ்சு போ. வர்ற வழியில ஒரு ஹோட்டல் சைவ உணவகம் அப்படின்னு போட்டிருந்தது, உள்ள நுழைஞ்ச உடனே இப்ப நான் தங்கி இருக்கிற வீட்டில் உள்ளவனுக்கு சந்தேகம், என்ன குருஜி வந்ததுலேருந்து நம்ம வீட்டில் தான் இருக்காரு, இவர் எப்ப ஹோட்டலுக்கு போனார்? நான் தான் சொல்லிருக்கேன் சம்பவங்களும் பெயர்களும் கற்பனையேன்னு. போனா அங்க ஒரு மூணு பேர் உட்கார்ந்துருந்தான்,
நான் சாமியாரா அந்த ஓட்டல்காரன் பார்த்தா ஏதோ தர்மம், இது அப்புறம் கவனிக்காம விட்டான், காசு இது பேராது. பேண்ட் கோட்டோட மூணு பேர் வந்தான், என்னங்க வேணா ஏங்க சூடா என்ன இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு, போண்டா இருக்கு, எனக்கு ஒரு தோசை கொடுங்க, எனக்கு ஒரு போண்டா கொடுங்க, எனக்கு இட்லி கொடுங்க, தோசை ஒரு பிளேட், போண்டா இட்லி அப்படின்னு கத்தினா இங்க ஒரு அரை மணிக்கெல்லாம் அவனுக்கு போண்டா வந்தது, இவனுக்கு தோசை வந்தது, இவனுக்கு இட்லி வந்தது, தொட்டான் சாப்பிட்டான். ஏய் என்ன மாதிரி தெரியுமா போண்டான்னு, சும்மா இருடா இட்லியை தொட்டு பாரு அப்புறம் உனக்கு போண்டாவே பிடிக்காது. அவன் சொன்ன தோசைக்கார தோசை தாண்டா நல்லா இருக்கு. கடைக்காரர் பார்த்தார், மூணு பேர் என் கூட வாங்கன்னு கிச்சனுக்கு ஆயிஷம் போறார். அங்க ஒரு சட்டியில மாவு இருக்கு, இந்த இட்லி பானை இருக்கு கிண்ணம் கிண்ணமா ஏழு கிண்ணம், இந்த மாவை தூக்கி இந்த சட்டியில இருந்து மாவு எடுத்து இந்த இட்லி பானையில விட்டார், மூடினார். பத்து நிமிஷம் எடுத்து விட்டா இட்லி, இட்லி ஏங்க தோசை எப்படி பண்றீங்க, இரு ஒரு கல்லை போட்ட, அதே கச்சிட்டு அதே மாவு எடுத்த வேற கச்சிட்டே இல்ல, அத போட்ட ஷைனு சத்தம் ஷை, ஒரு தடவை அத அப்படி திருப்பி போட்டார் இன்னொரு தடவை ஷை. ஹிந்தியில ஏக்குன்னா ஒன்னும் தோனா ரெண்டு, அது ரெண்டு தடவை ஷை வரதுனால அதுக்கு தோசை. ஏங்க போண்டா எப்படியே இருங்க, அதே கச்சிட்டு நின்று மாவு எடுத்து அப்படியே மொத்தமா எண்ணெயில விட்டார், அது புசு 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 புசுன்னு மலாக்கா எருமை மாதிரி அப்படி வந்து நிக்குது மேல. ஏங்க போண்டாவா, ஏங்க போண்டாவுக்கும் இதே மாவு, இட்லிக்கும் இதே மாவு, தோசைக்கும் இதே மாவு தானே? ஆமாங்க, இது மூணுத்துக்கும் மூலப்பொருள் உளுத்த மாவு, உளுத்த மாவு அரிசி மாவு, உளுந்து அரிசி முக்கியம், இதுதான் மெயின் மூணுக்கும். அது உருவம் மாறுற போது பேர் மாறதுங்க, மூலப்பொருள் ஒண்ணுதாங்க. அது போல முருகனாக வழிபட்டாலும் ராமனாக வழிபட்டாலும் கிருஷ்ணனாக வழிபட்டாலும் எதுவாக வழிபட்டாலும் மூல பிரம்மம் ஒண்ணுதான், நாம கொடுக்கிற உருவத்துக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுது. பொருள் ஒன்றுதான், அந்த பொருள் சாதாரண பொருள் அல்ல, பரம்பொருள். இதையே ஆங்கிலத்தில் காட் என்பார்கள், ஒரே ஒரு காடு தான். படைத்தல் தொழில் செய்கிறவன் பிரம்மா, he is the generator. காத்தல் தொழில் செய்கின்றவன் விஷ்ணு, he is the operator. அழித்தல் தொழில் செய்கிறவன் சிவன், he is the destroyer. அப்போ ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ராயர். ஜெனரேட்டருக்கு ஜி, ஆபரேட்டருக்கு ஓ, டெஸ்ட்ராயருக்கு டி, ஜி ஓ டி. இதான் கடவுள். புரியலன்னா இதே பார்த்து உங்ககிட்டயே திருப்பி போட்டுக்கோ, அதான் நீ. இன்னும் புரியலன்னா, ஆக கடவுள் ஒருவரே. நம்ம சமயத்தில் ஏகப்பட்ட கடவுள்னு அனாவசியமா ஏமாற வேண்டாம், கடவுள் ஒருவர் தான். நமக்கு சில பேருக்கு இட்லி பிடிக்கும், சில பேருக்கு தோசை பிடிக்கும், சில பேருக்கு போண்டா பிடிக்கும், அது போல சில பேருக்கு முருகனை பிடிக்கும், சில பேருக்கு சிவனை பிடிக்கும், சில பேருக்கு நாராயணனை பிடிக்கும், சில பேருக்கு அம்பாளை பிடிக்கும். யாரை பிடித்தாலும் பிடிக்கின்ற பரம்பொருள் ஒன்றுதான். அப்படி முத்தேவரம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனாக அந்த பிரம்மம் வேலை செய்யற பொழுது அங்கே தாயே நீ பிரம்ம சக்தியாக, நீ விஷ்ணு சக்தியாக, நீ சிவசக்தியாக அவர்களுக்கு உதவி புரிகிறாய். அம்மா உங்ககிட்ட ஒரு கடைசியில ஒரு பிரார்த்தனை, என்ன தெரியுமா, தத்தேரிய நான் தனையல் தாய் நீஷாகாத அவரம் தரவே வருவாய். அம்மா தத்தேரிய நான் தனையல், ஒண்ணுக்குமே உதவ கரடினா இருந்தாலும் என் மீதும் நீ கருணை செய்யறதுக்கு காரணம் நீ என்னுடைய தாய். ஆதிசங்கரர் சொன்னார், குபுத்ரோ ஜாயத கொச்சி தப்பி குமாதான பவதி, பிள்ளைகள் கெட்ட பிள்ளைகளா இருக்கலாம், ஆனா அந்த பிள்ளைகளை பெத்த தாய் அந்த பிள்ளைகளுக்கு கெட்டவளா இருக்க மாட்டான். இவன் திருடி இருப்பான், போலீஸ்காரன் படிச்சு ஜெயில போட்டுருவான், பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு தூக்கம் வராது, சாப்பிட்ட உடனே அவளுக்கு யாருக்கிட்டயாவது எதையாவது பேசினாதான் நிம்மதி. ஏங்க உங்க மூணாவது புள்ளிய ஜெயிலுக்கு இட்டுக்கிட்டு விட்டாளாமே, அதுக்கு இந்த அம்மா என்ன பண்றது, அவன் திருட ஜெயிலுக்கு ஆட்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க.
என் பிள்ளை நல்லதா இருந்தான், உங்க வீட்டு பிள்ளையோட சேர்ந்து கெட்டு போட்டான். தன் பிள்ளை கெட்டவன் என்று எந்த தாயும் ஒத்துக்கொள்ள மாட்டான். அது போல தாயை பார்த்து முருகப்பெருமான் நம்முடைய சார்பிலே சொல்றான், அம்மா அழுக்கேறியவன் நான், பாவம் செய்தவன் நான், இருந்தாலும் எனக்கும் நீ அருள் செய்கின்ற காரணம் என்னுடைய தாயல்லவோ நீ. போஜ மகாராஜா என்ற ஒரு மகாராஜா சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் சபையில பெரிய வித்வான் காளிதாசன் படுமுட்டாளாய் இருந்து அம்பாள் அவனுடைய நாக்கிலே தன் சூலத்தினாலே பிரணவத்தை எழுதினாள். அன்று முதல் அவன் மகாகவியாக மாறினான். அவன் தான் முதற்பதிகம் பாடுகிறான், வாகர்த்த விவசம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. வாக அர்த்த இவ, என்னுடைய வாக்கை பேசுவதற்கு காரணமாக இருந்த கருவியாக உள்ள உமையவளே, நீ சிவனோடு சேர்ந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுகிறாய், வணக்கம். காளிதாசன் போன்ற கவி உலகத்தில் பிறக்க முடியாது. ரகுவம்சம், சாகுந்தலம், மேக சந்தேசம், பெரும் பெரும் பாடல்களை கவியாக ஏற்றிருக்கிறான். என்ன கவி நயம் தெரியுமாங்க? அதே காலத்தில் திருதண்டின்னு ஒரு மற்றொரு கவி இருந்தான், அரண்மனையில் போட்டி வந்தது. கவிகளுக்குள்ளே சிறந்தவன் காளிதாசனா இல்ல திருதண்டியா? காளிதாசனுக்கு கோபம் வந்துடுச்சு. இந்த பய படிச்சு விட்டு கவியா வந்திருக்கான், என் மாதிரி காவியம் எழுத அவனுக்கு தெரியுமா? இதுவரை திருதண்டி ஏதாவது காவியம் எழுதியிருக்கானா? என்னை விட அவன் எப்படி பெரியவனா இருக்க முடியும்? கொஞ்சம் படிப்பு வந்தாலே ஆணவம் வந்துடும். காளிதாசன் என்ன மிச்சமா வந்துடும். உமையவளே என் நாதிலே பீஜம் எழுதியிருக்கிறாள், என்னை காட்டிலும் ஒரு கவி இருக்க முடியுமோ? நீங்கள் சொல்லுவதை ஒத்துக்கொள்ள மாட்டேன், வாருங்கள் அனைவரும் காளி கோயிலுக்கு போவோம், என் காளியே சொல்லட்டும் கவிகளுக்குள்ளே சிறந்தவன் யார் என்று. அம்மா என்று கூப்பிட்டான் காளிதாசன். கற்சிலையாக இருந்தவள் கருச்சிலையாக வெளியிலே வந்தாள். காளிதாசா ஏனடா அழைத்தாய், எதற்கு இவ்வளவு பெரிய கூட்டம்? தாயே, கவிகளுக்குள்ளே சிரேஷ்டமானவன், அதாவது கவிகளுக்குள்ளே சிறந்தவன் நானா திருதண்டியா என்று நாட்டிலே ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. நீ சொல்லடி, கவிகளில் சிறந்தவன் நானா அல்லது திருதண்டியா? அம்பிகை திருவாய் மலர்ந்தருளினாள், கவி சிரேஷ்டோ திருதண்டிஹி, கவி சிரேஷ்டோ திருதண்டிஹி, கவி சிரேஷ்டோ திருதண்டிஹி மும்முறை சொன்னான். கவிகளுக்குள்ளே சிறந்தவன் திருதண்டின்னு சொல்லிவிட்டு வந்ததே கோபம் காளிதாசனுக்கு. ஹே ரெண்டே என்று வடமொழியிலே வைதான். வடமொழியில ரெண்டேன்னா தமிழில முண்டேன்னு அர்த்தம். பெற்ற தாய் உலக நாயகிய பார்த்து, அம்பாளை பார்த்து, ஆதி பராசக்தியை பார்த்து முண்டேன்னு வைதான். சிரித்தாள் அவள். ஏறடி சிரிக்கிறாய், உன் அறியாமையை கண்டு சிரிக்கிறேன். காரணம், கற்றும் தளியார் இவ்வளவு படித்தறிந்தும் உனக்கு தெளிவில்லையடா. ஏன் கவிகளுக்குள்ளே சிரேஷ்டமானவன் திருதண்டி என்று சொன்னாய் என்று கேட்டால் பதில் சொல்லியிருப்பேன், அதை விட்டுவிட்டு என்னை முண்டே என்று வைதாய், இன்னும் ஒரு பிறவி நீ எடுக்க வேண்டும், பிறவியிலே பிறவி உமையாக பிறந்துவிடும் சாபம் கொடுத்தான். பெற்ற தாயை வைதவன் யாரா இருந்தாலும் அவன் அடுத்த பிறவியில உமையத்தான் பிறப்பான். இன்னைக்கு உமையா உள்ளதெல்லாம் பெற்ற தாயை மதிக்காம இருந்திருக்கும். இப்படி ஒரு அவக்கேடு நமக்கு தேவைதானா? தாயினும் சிறந்தது கோயிலும் இல்லை என்று பெரியோர்கள் சொல்வது பொய்யா? தாயே, அப்படி என்றால் ஏனடி திருதண்டியை மகாகவி என்று சொன்னாய்? அடுவு கட்டவனே, நீ என்ன கேள்வி என்ன கேட்ட? கவிகளுக்குள்ளே சிரேஷ்டமானவன் யாருன்னு கேட்ட. அவன் தான், ஏனா முறையாக படித்து இலக்கணம் அறிந்து வந்திருக்கிறான். நீ இலக்கணத்தோடு இருந்தாலும் உனக்கு படிப்பு இல்லை, அதனால சொல்லல. அவன் கவிகளுக்குள்ளே சிறந்தவன் அவன், நீ நானே என்றாள். நீ வேறு நான் வேறு இல்லடா, நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. உலக நாயகியான என்னை ஒரு சாதாரண கவியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அதனால் தான் உன்னை ஒப்பிடவில்லை. ஐயோ, பெரும்பிழை செய்து விட்டேனே. அம்மா தாயே, அடுத்த பிறவியில என்ன ஊமையா பறக்க சொன்னேன்? நான் பிறந்தாலும் இவ்வளவு பாட்டுக்கள் பாடியன்னா
ஊமையா பிறந்தானா எனக்கு எவ்வளவு கஷ்டம், எனக்கு நீ பேச்சு கொடுக்க வேணும், அடுத்த பிறவியிலே நானே வந்து உனக்கு அருள் புரிவேன் சொன்னா. இவன் காஞ்சிபுரத்திலே மூக்கன் என்ற ஊமையாக பிறந்தான். காமாட்சி கோயில் வாசல்லையே உட்கார்ந்திருப்பான். அந்த ஐயர் பூஜை முடிச்ச உடனே உண்டை கட்டி சோறு கொடுப்பார். இவனுக்கு காதும் கேட்காது வாயும் பேசாது, பிறவி ஊமை. அந்த சோத்தை தின்னுட்டு காமாட்சி சன்னதிலேயே இருக்கான் காஞ்சிபுரத்துல இந்த மூக்கன். அதே சன்னதியில இன்னும் ஒரு யோகி தவம் ஏற்றுகிறான். அவன் குரு உபதேசம் இல்லாமல் இந்த புஸ்தகம் வருது இல்லையா, எத்தனையோ புஸ்தகம், அதுல மந்திரம் மந்திரம் போட்டுறான். பாவம் இந்த ஜனங்களுக்கு புஸ்தகத்துல மந்திரம் வருதுன்னு அதை போட்டு உபாசனை பண்ணும், அது கொண்டு எங்கேயாவது தள்ளிவிடும். நேர குருவினிடத்துல உபதேசம் பண்றதான் உருப்பிட முடியும். புஸ்தகத்தை குருவா வச்சுட்டா அது எப்படி கிழியுதோ அப்படி நீயும் கிழிஞ்சிருவேன். புஸ்தக குரு உதவாது. நேருக்கு நேர் குருவை கண்டு அவர் திருவடியிலே மனத்தை செலுத்தி எல்லாரும் குருவாயிட முடியாது, ஞானியா இருக்கணும். ஞானியை உபதேசம், ஞானியரிடத்திலே குருவாக பெற்ற உபதேசம் பெற்றாதான் அது பலிக்கும். நான் பண்றேன் வா, ஏமா அது போகக்கூடாது. நானே ஞானி, அவன் மாதிரி அஞ்ஞானியே கிடையாது. ஏன்னா நான் ஓட்டிட்டு இருக்க. இது புத்தக குரு. இவன் தவம் ஈட்டிய பொழுது அம்பாள் என்ன பண்ணினா, இந்த யோகிக்கு தரிசனம் கொடுக்கணும்னு விரும்பினான். பாலா உருவம் எடுத்தாள். சுமார் 12 வயது பெண்ணுடைய உருவம் கொண்டு உடலெல்லாம் மஞ்சள் பூசி, நெத்திக்கிட்டு, காலிலே கம்மல், தலையெல்லாம் ஆபரணங்கள், தலைய வாரி பின்னி, அதுல தாழம்பு வச்சு கட்டி, மல்லிப்பூ சடகத்தெல்லாம் தொங்க விட்டு, அழகுபடுத்திக் கொண்டு, கையிலே தங்க வளையல்கள், நவரத்ன வடிகள், 10 விரலிய மோதிரம், பச்சை கலர் சொக்கா, சிகப்பு பாவாடை, ஒரு முழம் ஜெரிக, உடம்பு பூரா ஒட்டியானும், கால கொலுசு, தண்டை வெட்டி, இவ்வளவோடு அன்னையானவள் குலுங்கி 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 ஆடிண்டே வந்தாலும் அகணித தர கணங்களின் நடுவே ஆதி பராசக்தி வருகின்றாய், அகணித தர கணங்களின் நடுவே ஆதி பராசக்தி வருகின்றாள், ஆதி பராசக்தி வருகின்றாள். ஓடி வந்தாளாம். இந்த யோகிக்கு அருள் செய்யணும். இவனோ புஸ்தக குரு, புஸ்தகத்தை படிச்சு தவம் பண்றான். அதனால விஷயம் புரியல. இவன் ஏற்கனவே இன்னொரு புஸ்தகத்துல படிச்சிருக்கான். முனிவர்கள் தவம் ஈட்டுகிற போது தேவலோகத்து வந்து ரம்ப ஊர்வசி மேனக திலோத்தம் எல்லாம் வந்து தவத்தை கெடுப்பார்கள். அதுவும் படிச்சிருக்கான். புஸ்தகம் படிச்சா எவ்வளவு குழப்பம் பாருங்க. நல்ல புஸ்தகங்களை படிக்கணும், அதுவும் குரு சொல்லி படிக்கணும். நாம படிச்சா விளங்காது, தப்பு தப்பா இருக்கு. என்னாச்சு, இவன் கண்ணை திறந்தான். அழகிய ஒரு பெண், 12 வயது பெண் நிற்கிறா. அழகுன்னா அழகு, அம்பிகையை காட்டிலும் அழகு உலகத்துல உண்டா? அந்த அழகை பார்த்த உடனே நினைச்சான், இவள் ரம்பையோ திலோத்தமையோ ஊர்வசையோ மேனகையோ நினைச்சு, அந்த புறம்போ என் தவத்தை கெடுக்காதே. சிரிச்சாவோ, அருகட்டவனே, நல்லதொரு ஞானியை குருவாக வைத்து உபதேசம் பெற்று நீ என்னை தவமேற்றிருந்தால் நான் யார் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய். கேவலம் புத்தகத்தை படித்து விட்டு என்னை விரட்டி விட்டார். உனக்கு போய் நான் அருள் செய்ய வந்தேன் என்று தாம்பூல பூரித முகி தாடுமி குசும பிரபானு தாம்பூலம் தரிச்சிருந்தா, வெத்தலை பாக்கு போட்டு அம்பாள் வாயெல்லாம் சிவப்பா இருக்கு. இவ தூணு துப்புற போது அந்த வாயில போட்ட அந்த வெத்தலை பாக்கு கரைஞ்சி வெளியே வந்து விழுந்து, அந்த விழுந்த இடத்துல இந்த பிறவி ஊமை மூக்கன் பூர்வ ஜென்ம காளிதாசன் தூங்கிட்டு இருக்கான். ஆன்னு வாய தொடங்க, தவறை புரிந்து கொண்டான். அம்பிகை அருளை புரிந்து கொண்டான். இருகரம் குவித்து முதல் பதிகம் பாடினான். அப்ராத்த சத்யம் அசமீ பகதம் சமுக்தே காமாட்சி மாமபி புனாது பவத் கடாட்சக அஜ்ஞாத பக்தி ரசம். அம்மா எனக்கு பக்தினா என்னன்னே தெரியலடி. அப்பிரசர விவேகம், எனக்கு விவேகம் இல்ல. அத்தியந்த கர்வம், என்ன மாதிரி ஆணவக்காரன் உலகத்துல கிடையாது. அனதீத சமஸ்த சாஸ்திரம், ஒரு சாஸ்திரத்தையும் நான் முழுதாக படிச்சமில்ல. அப்ராப்த சத்தியம், மோட்சத்துக்கு வழியே தெரியாம இருக்கேன். இப்பேற்பட்ட என்னையும் மகமபிபுனாது பவத் கடாட்சக, உன் அருள் பார்வை இப்பேற்பட்ட மோசமான என்னையும் காப்பாற்றட்டும். இதைத்தான் முருகப்பெருமான் தத்தேறியனான் தனையன் தாய் நீ சாகாதவரம் என்று பாடினார். அப்பேற்பட்ட இந்த நவரத்னமால, உயர்ந்த நவரத்னமால அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குருஜி பாடின கேசட்டு
இந்த குருஜி ஸ்டோர்ஸ்னு வச்சிருக்கா, அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த கேசட்டை பெற்று எல்லோரும் இதை ஒவ்வொரு நாளும் வீட்டிலே பாடினீர்களா, சிவபெருமானோடு இணைந்த அந்த சக்தியினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து உங்கள் பாபங்கள் எல்லாம் போக்கப்பட்டு நீங்கள் சகல சௌபாகியங்களையும் அடைவீர்கள் என்பதில் ஐயமில்லை என்று கூறி விடைபெறுவதற்கு முன்னாலே ஒரு சில அறிவிப்புகள் சொல்ல விரும்புகிறேன். இந்த நம்முடைய சமயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பிள்ளைங்களுக்கு நம்ம சமயத்தை பற்றி சரியாக தெரியறதில்ல, ஏன்னா சரியாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. கொக்குக்கு ஒன்னே மதியன்னு ஏதோ அவன் படித்ததை சொல்லிட்டு போடுறான், அதுக்குள்ளே என்ன தத்துவம் இருக்குது, ரகசியம் இருக்குன்னு. இப்போ பாருங்களேன், ஏகப்பட்ட தெய்வம் இருக்குதுன்னு நம்பின்றோம், இல்லை அத்தனையும் ஒன்றுன்னு ஓரளவு புரிந்து கொண்டோம். அதுபோல் பெரியோர்கள் மகான்கள்லாம் வரபொழுது நல்ல முறையிலே நம்ம இப்போ பயன்படுத்திக் கொள்வதோடு இல்லாமல் இந்த சமயத்தை தெரியும். முக்கியமாக நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், நாம தெரிஞ்சுட்டதான பிள்ளைங்க தெரிஞ்சிக்க முடியும். இதுக்காக நான் இங்கேயே உட்காந்துருக்க முடியுமா, என்ன மாதிரி உள்ளவர்கள் இங்கேயே வந்து உட்காந்துருக்க முடியுமா, என்னை காட்டிலும் அறிவாளிகள் ஞானிகள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாராலையும் எப்பவும் வர முடியுமா? ஆகையினால புத்தக வாயிலாக நம்முடைய சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேணும். ஞான வழி என்று ஒரு தெய்வீக மாத பத்திரிக்கை சென்னையிலிருந்து அது வெளிவருகிறது. குருஜியினுடைய மேற்பார்வையில் தான் அது நடக்குது. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நடத்துகிறவங்க என் சிஷ்ய பிள்ளைங்க. அதில் எழுதுகிற எழுத்துக்களுக்கெல்லாம் எங்கிட்ட வந்து சரி பார்த்துக்கிட்டு போவாங்க. நான் ஊரில் இருக்கிற போது கொஞ்சம் திருத்தி கொடுப்பேன், ஏன்னா ஜனங்களுக்கு சமயத்தை பற்றி குழப்பம் வரக்கூடாது. அதில் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று பெரிய புராணம் குருஜி எழுத துவங்கியிருக்கிறேன். சாதாரண சேக்கிழார் புராணம் இருக்க முழுக்க முழுக்க பாடல்களிலாக அமைந்தது. அது நன்றாக தமிழ் கற்றிருந்தால்தான் அது புரியுமே தவிர விளங்குமே தவிர மேற்பார்வையாக படித்தா ஒன்றும் விளங்காது. அந்த சேக்கிழார் புராணத்தை தான் குருஜி குருநாதருடைய அருளோடு நல்ல தமிழில் எல்லோருக்கும் விளங்கும்படியாக தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற தலைப்பு கொடுத்து எழுதி கொண்டு வருகிறேன். 4 மாதங்களாக வந்துருக்கு. வாங்கி படிக்கிறவனுக்கு அது விளங்கும் எப்படி இருக்குன்னுட்டு. அது கிடைக்காதவங்க